பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஹாப்பினஸ் ஹாப்பினஸ்ங்கிறது சந்தோஷமாக இருக்கிறனாலே தான் சொல்லுவோம். ஹாப்பியாக இருக்கோங்கிறது எப்படி புரிய வைப்போம்? இதோ இந்த மாதிரி சிரிச்சு காட்டினா மீன்கள் நீந்தி போவது, மீன்கள் வந்து போவது எதற்காய், கடலெல்லாம் நுரைகளாய், கடலெல்லாம் நுரைகளாய் மாறின, சமுத்திரம் சமுத்திரம் அளவிட முடியுமா? அமைதியில் நான் தனிமையை ரசிக்கிறேன், தேடலின் பாதியில் செல்கிறேன், கைகளும் கோர்த்திட என்னமோ, மீன்களே மீன்களே. இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப யூனிக் பீஸ். சொல்லப்போனா இது எனக்கு தஞ்சாவூர் பேலஸ்ல கிடைச்சது. அதோட இப்போதைக்கு இந்தியாவிலேயே இந்த ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு பீஸ் லண்டன் மியூசியம்ல இருக்கு. இது ரொம்ப ரேர் ஆனது. அதோட நிச்சயமா சொல்றேன், இந்தியாவில இந்த ஒரு பீஸ் தான் இருக்கு. இப்போ நான் இதை உங்களுக்கு வெறும் 6000க்கு கொடுக்க போறேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிதாவே, எவ்வளவு காணிக்க வேணாலும் தரேன், என் மகன் ஜூட நல்லபடியா வழி நடத்துங்க. அவனுக்கு நல்ல புத்தியை கொடுங்க பிதாவே. மற்ற பிள்ளைங்க மாதிரி அவனும் இருக்கிறதுக்கு நீங்க தான் வழிகாட்டணும் பிதாவே. அவனுக்கு எல்லா வித நன்மைகளையும் நீங்க தான் அருளணும். ஆண்ட்ரியா, ஆண்ட்ரியா இஸ் கெட்டிங் லேட். ரெடி ஆயிட்டியா? ஏதாவது சாப்பிட்டு காலேஜுக்கு போ. நோ மாம், எனக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நான் நீ ஏதாவது படிச்சியா இல்லையா? நேத்து நைட் ஃபுல்லா உன்னோட ரூம்ல டிவி ஓடிட்டே இருந்துச்சு. டோன்ட் வரி மாம், ஐ அம் கோனா கில் இட். ஆல் தி பெஸ்ட். என்ன ஜோடுது?
வேற யாராவது டிக்கெட் எடுக்கணுமா? பாப்பா டிக்கெட் எடுத்துட்டியா? இந்த டேபிள்ல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. நான் பாத்திரத்தை எங்க வைக்கிறது? அம்மா, உங்களுக்கு ஸ்கூபான்ற வார்த்தையோட அர்த்தம் தெரியுமா? செல்ஃப் கண்டெய்ன் அண்டர் வாட்டர் பிரீதிங் அப்பாரட்டஸ். திரும்பவும் தப்பாயிடுச்சு. 247,374 × 6,215 15374 29410. கணக்கு விஷயத்துல ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க, மத்த விஷயத்துல தான் ஒண்ணும் இல்ல. நீ என்னத்த ஓட்டிட்டு இருக்க? ஸ்கூபா. ஸ்கூபா கடல்ல 10 மீட்டர் ஆழத்துக்கு போயிட்டா அங்க சிவப்பு மஞ்சள் பச்சைன்னு தனித்தனியெல்லாம் தெரியாது. ஏதாவது அடிபட்டா கூட ரத்தம் வர்றது கூட நீல கலர்ல தான் தெரியும். ஆஹா, முட்டி அளவுல இருக்க தண்ணில இறங்கவே பயம். இதுல ஸ்கூபாவா? எனக்கு பயம்லாம் இல்ல, நீங்க தான் விடவே இல்ல. டேய், ஏற்கனவே கடலுக்கு போனப்போ என்னாச்சு ஞாபகம் இருக்குல்ல? அதனால வேணாம், புரியுதா? கேட்டியா? நல்லா எஸ்கேப் ஆகுற. ஆண்ட்ரியா, நீ ஒண்ணு அவனை கிண்டல் பண்ணாத. இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஃபாதர் ஜோஷி சொல்லியிருக்காரு. ஓ, இப்போதான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. நேற்று ஃபாதரை பார்த்தப்போ ஒரு விஷயம் சொன்னார். பணம் கொடுக்கணும்னு மட்டும் சொன்ன உன்னை கொண்டுடுவேன், வேற என்ன வேணாலும் சொல்லு. எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றியே பேசுங்க. அன்னைக்கு டாக்டர் கிட்ட போகணும்னு சொன்னப்ப கூட இதான் சொன்னீங்க. ஏண்டி அப்புறம் ஒவ்வொரு தடவை டாக்டரை பார்க்கும்போது பணத்தை நான் தானே இனி கொடுத்துட்டு இருக்கேன். இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு பிடிச்ச விஷயத்த அவன் பண்ணுவான், பிடிக்காத விஷயத்த சொன்னா பண்ண மாட்டான். அப்படிதானடா? குட், ரைட் ஆன் டைம். ஹாய் பால் அங்கிள். ஹாய். அப்புறம் என்ன விசேஷம்? என்னப்பா, சாப்பிட்டு தானே வந்த? இல்லை மச்சான், நாளைக்கு துபாய் போகிறேன் இல்லையா, அதான் டின்னர் இங்கேயே முடிச்சிடலான்னு வந்தேன். அவனுக்கு ஒரு பிளேட் எடுத்து வை. கொடுப்பா. தேங்க்யூ. ஸோ லெட்ஸ் ப்ரே. எஸ். கடவுளே, எங்களை ஆசீர்வதிங்க. நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரியே எப்போவுமே எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தணும். ஓ லார்ட் ஜீசஸ், இன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த உணவு எங்கள் வாழ்நாள் முழுக்க கிடைக்கணும்னு வேண்டிக்கோம். இதே போல் எங்களோட உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் தான் எப்பவும் எங்களை கூடவே இருந்து வழி நடத்தணும். கையில் என்னது? ஆ, ஆமென். ஆமென். கையில் என்னது? நோட்ஸ் எழுதுனது. நான் அதுக்கு எதுக்கு கையில் எழுதுற? நீ நோட்ஸ் எல்லாம் புக்கில் தான் எழுதுவாங்க. நிறுத்தியா? டேடி, இந்த வீக்கெண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெங்களூர் போகிறாங்க, நானும் போயிட்டு வரட்டுமா ப்ளீஸ்? ஐயோ, வீக்கெண்டில் டிக்கெட் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமா, போய் ஆகணுமா? வேண்டாம், உனக்கு படிக்கிறதுக்கு எதுவும் இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்தறதுலயே இருக்க. ப்ளீஸ் டாட். அப்பா கொஞ்சம் டைட்டா இருக்குமா. வேணும்னா காசு நான் கொடுத்துறேன், and you can pay me back later. ஐயோ வேணாம், அதையும் வட்டியோட திருப்பிக்க அப்படியே நானே கொடுத்துறேன். இட்ஸ் ஓகே. எனக்கு ஒரு அக்வேரியம் வேணும். அக்வேரியமா? இப்ப இருக்க அக்வேரியம் அதெல்லாம் வேணாம். எதுக்கு வேணாம்? கேள்வி எல்லாம் கேட்காத, வேணாம்னா வேணாம். அப்படி எல்லாம் சொன்ன ஒத்துக்க மாட்டேன், எனக்கு காரணம் வேணும். பச்சை குழந்தை பாரு, மீன் குட்டியோட விளையாட. என்ன சாப்பிடலையா? 12:30 தான் எனக்கு லஞ்ச் டைம். 12:30 இன்னும் ஒரு 10 seconds இருக்கு. ஓ, இதோ தொடங்கிட்டோம். ஆ, இப்போ சாப்பிடலாம்ல? பீன்ஸ் என் லிஸ்ட்லயே இல்ல. நீங்க எதுக்கு பீன்ஸ் போட்டீங்க? இல்ல, இவன் நான் ஃபுட்டுக்கு லிஸ்ட் எல்லாம் வச்சிருக்கானு. பின்ன பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு எல்லாத்துக்கும் தனித்தனி லிஸ்ட் இருக்கு. கரெக்ட் டைமிங் இருக்கு. பீன்ஸ் என் லிஸ்ட்லயே இல்ல. ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், டோஸ்டட் வைட் பிரெட், ஸ்பினாச். நீ ஏதாவது டிஃபரண்டா சாப்பிடுவேன்னு நினைச்சு தான் நான் இத பண்ணேன். இவன ஒரு 2 மாசம் எங்க கூட அனுப்பு, நான் சரி பண்ணி அனுப்பு. தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க அங்கிள் ப்ளீஸ். கிரீன் பீஸ், கார்ன்ஃப்ளேக்ஸ், பீன்ஸ் லிஸ்ட்லயே இல்ல. இந்த இப்போ பிரச்சனை தீந்துச்சா? இப்ப சாப்பிடு. டேய், நீ இப்படி எல்லாத்துக்கும் அம்மா எதிர்பார்த்துட்டு இருந்தா உனக்கு ஜென்மத்துக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடைக்காது. கேர்ள் ஃப்ரெண்டா இவனுக்கு? கிடைச்ச மாதிரி தான். எதுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்? கல்யாணத்துக்கு. எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? இவனுக்கு இப்போ கல்யாணம் எல்லாம் தேவையில்லை, நல்ல டிசிப்ளின் தான் வேணும், ஒழுக்கம். அது நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஜார்ஜியும் கிறிஸ்டினாவையும் மீட் பண்ணலாமா?
அவரோட பொண்ணு லித்திய ப்ரொசீட் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் சரியாக வரும்னு எனக்கு தோணலை. எனக்கு வேண்டாம். எதுக்கு வேணாங்கிற? இதில் ஃபுல்லாக ரெட் சில்லியாக இருக்கு. எனக்கு வர கோவத்துக்கு வேணாம், ஏதாவது பண்ணிட போகிறேன். ரெட் சில்லி சேர்த்துருக்க வேண்டாம். நல்ல பொண்ணுமா அந்த லித்தி, எதுக்கு அவள் லைஃபை வேஸ்ட் பண்ண பார்க்குறீங்க? நீ பேசுக்குமா அதில் ரெட் சில்லி போட்டிங்க? எனக்கு ரெட் சில்லி பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஜோ ஜோ, என் பையங்கிறதுக்காக நான் சொல்லலை. இவனை மாதிரி ஒரு நல்ல பையன் நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டான். தண்ணி அடிக்க மாட்டான், ஸ்மோக் பண்ண மாட்டான், கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. அப்புறம் கணக்குலேயும் சயின்ஸ்லேயும் அபாரமான அறிவும் இருக்குது. அப்புறம் பிஸ்னஸ்லேயும் ஸ்மார்ட்டு. என் பிஸ்னஸில் கணக்கு வழக்கெல்லாம் இவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இவன் மட்டும் இல்லைன்னா என்னால் பிஸ்னஸை இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கவே முடியாது. அவ்வளோ பொறுப்பானவன், அன்பானவன். ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த முகத்தை பார்த்து நேரடியாக சொல்லக்கூடிய தைரியம் இருக்கு இல்லையாடி? பெரிய விஷயம் இல்லையா? இவன் எப்படி இவ்வளோ புத்திசாலியாக இருக்கான்னு எனக்கே சில நேரத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பல்லி. எனக்கும் பல்லினா பிடிக்காது. லட்டு சாப்பிடுவீங்களா? எனக்கு வேண்டாம் லட்டு. எனக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும். நான் சாப்பிட ஆரம்பிச்சா நிப்பாட்டவே மாட்டேன். உங்களுக்கும் பிடிக்காது? ஒரு லட்டுல 185 கேலரிஸ் இருக்கும். அது 15 கிராம்ஸ் ஃபேட். நீங்கள் அங்கேயே உட்காந்து ஒரு லட்டு சாப்பிட்டீங்க, இப்போ அதுவே 30-35 கிராம்ஸ் ஃபேட் ஆயிடுச்சு. அப்புறம் சாப்பாடு, மீன், முட்டை, ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்டு கூடவே லட்டுவும் சாப்பிட்டா பாடி மாஸ் எக்ஸ்பான்ஷன் ஆகிடும். நான் என்ன குண்டாவாக இருக்கேன்? உங்களுக்கு என்ன வயசாகுது? 25. இந்த டிசம்பர் வந்தா 25 டிசம்பர். எஸ், யூஆர் ஃபேட். மம்மி. இதுக்கு எதுக்கு மம்மியை கூப்பிடுறாங்க? லட்டு சாப்பிட்டு கலோரி அதிகமாகி செத்து போன எத்தனை பேர் உனக்கு தெரியும்? இதெல்லாம் வேண்டான்னு நான் தான் சொன்னேன்ல. நான் அந்த பொண்ணுக்கு ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். ஒரு நிமிஷம். ஹே ஜூட், எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு, வர முடியுமா ப்ளீஸ்? ரெடி சார், ரெடி சார். இந்த வந்துட்டு இது வந்து IB 1401. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது லேட் 1950s. அந்த டைம்லேயே 12,000 யூனிட்ஸ்க்கு மேலே சேலாக இருக்குது. அப்போது பெரிய விஷயமாக பேசப்பட்டது. அப்புறம் இது 1971 வித்ட்ரா பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் இது வந்து 1400 IBM வந்து இது நியூ சீரீஸ். சாரி, என்னாச்சு? நாளையில இருந்து என் கூட கடைக்கு வந்தா போதும்.
நான் உங்களோட கடைக்கெல்லாம் வர மாட்டேன். நான் உங்கிட்ட ஒன்னும் பெர்மிஷன் கேட்கல, நான் சொல்றது மட்டும் செய், புரியுதா? வர மாட்டேன். நீ நினைக்கிற மாதிரி உனக்கு அங்க போர் அடிக்காதரா? இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜூட், ஜூ, இத பார், நாளைல இருந்து நீ என் கூட கடைக்கு வர, சரியா? Hi friends. Hi. Hi. Good morning. Good morning. Have a look. Huh? Great. We are dealing with only genuine day. நீ அதெல்லாம் எதுவும் பண்ணிடாதரா. இதெல்லாம் ரொம்ப பழசு, புராண காலத்துக்கு முன்னாடில இருந்து இருக்கு. நான் இதை யார் தலையிலயாவது கட்டுறதுக்காக சும்மா அப்படியே ஒட்டி வச்சிருக்கேன். இது 75 RPM ஆ இல்ல 48? ரெண்டும் இல்ல. இது நீ ஸ்கூல் படிக்கிற காலத்துல உங்க அம்மா காசு கொடுத்து வாங்கி வச்சது. உனக்கு கிட்டார் கத்து கொடுக்க எல்லாரும் என் காச வேஸ்ட் பண்றதுக்குனே இருக்கீங்க. எஸ், இதோட விலை எவ்வளவு? ஓ, அதுவா? நீங்க அதை வாங்க போறீங்களா? பிரமாதம் மேம், இது ரொம்ப ரேரான பீஸ். இது அந்த கால தமிழர்கள் பயன்படுத்தின ஒரு பொருள். அப்புறம் இதை வந்து தண்ணி பரிமாறுறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஓகே, ரொம்ப ரேர் பீஸ். அது மட்டும் இல்லாம இந்தியால இப்போதைக்கு இது ஒண்ணுதான் இருக்கு. எஸ் எஸ், உண்மையிலேயே இது ரொம்ப ரொம்ப ரேரான பீஸ். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதோட விலை எவ்வளவு? இது இதோட விலையா? இதை நான் உங்களுக்கு வெறும் 9000 ரூபீஸ்க்கு கொடுக்குறேன். காலையில வந்த முதல் போனியை கெடுத்துட்டான். டேய், அந்த ஃபோன் எடுத்து யாராவது என்ன கேட்டா நான் இல்லைன்னு சொல்லி வச்சிரு. நோ நோ, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா. ஓ அட கடவுளே, என் உயிரை வாங்குறதுக்குனே இப்படி ஒரு உத்தமனை எனக்கு பிள்ளையா கொடுத்துருக்கியே. ஹலோ. ஆமா. ஆ, எப்போ? ஐயோ, எப்படி ஆச்சு? ஆ, தேங்காவா? இது நான். இது என்னோட அப்பா டொமினிக் ரோட்ரிகஸ். இது எங்கள் அப்பாவோட அப்பா, அதாவது எனக்கு கிராண்ட் ஃபாதர் ஆல்டோ லூயி ரோட்ரிகஸ். என் கிராண்ட் ஃபாதருடைய சிஸ்டர் தான் ஒலிவியா ஆண்டி, ஒலிவியா ரோட்ரிகஸ். ஒலிவியா ஆண்டி உயிரே வச்சுருந்தாங்க எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேர் மேலேயும். போன வருஷம் எங்கள் ஊருக்கு எங்களை பார்க்க வந்திருந்தப்போ ஒலிவியா ஆண்டியோட ஃபேவரட் வாட்சான ஃபேவர் லூவா 1942 நான் தான் சரி பண்ணி கொடுத்தேன். ஆனால் இப்போது அவங்க தலை மேல ஒரு தேங்காய் விழுந்து ஒலிவியாட்டி இறந்து போயிட்டாங்க. பாவம் இல்ல, நம்மளும் ஜாகிரதையா இருக்கணும். எங்களுடைய பாவங்களை மன்னிய ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்கி எங்களை பாவங்களில் விழாமல். மொத்தத்துல நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்கா? எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் பணி. 2 வாரத்துக்கு முன்னாடி இறந்து போயிருந்தா கூட எப்படியாவது கோவாக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம். எதுக்காக இப்படி பேசுறீங்க டாமினிக்? பாவம் தான் வந்து சேரும். நாளைக்கு எப்படியாவது நம்ம போய் ஆகணும். நாளைக்கே போகணும்னா எங்க கடையெல்லாம் யார் பாத்துக்கிறது? அதுவும் இல்லாம கோவாக்கு போயிட்டு வரணும்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? உன் அண்ணன் பாலாதான் இருக்கும். போன மாசம் வாங்கின காசை திருப்பி கேட்க போறான். அவன்லாம் சொந்தக்காரனா இருக்கிறது வேஸ்ட். ஓ, நீங்க தான் இருக்கியா? போன் எடுத்திருக்கலாம்ல. ஆ, ஹலோ, யாரு? யாரு? டிக்ரூஸ் வக்கீல், கோவால இருந்து. ஆ, சொல்லுங்க. டாமினிக், நீங்க எப்ப இங்க வரீங்க? நாங்க வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் வக்கீல் சார். இல்ல, வந்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியமான வேலை நிறைய இருக்கு. எனக்கு இங்க அதை விட முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் கோவாக்கு வந்துட்டு இங்கே திரும்பி வரணும்னா எனக்கு 2-3 நாள் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? ஃபோனில் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் நிறையா இருக்கு. ஒலிவியா ஆண்டியோட வில் பத்திரத்தை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். வில் பத்திரமா? சரி, உங்களால் வர முடியலன்னா விட்டுருங்க, அப்புறம் என்ன பண்ணுறது, நான் பார்த்துக்கிறேன். ஐயோ, இங்கே இருக்கிற விஷயங்களை நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஒலிவியா ஆண்டியோட ஒரே ஒரு சொந்தக்காரன் நான் தானே. அவங்க எனக்கு சொந்த அம்மா மாதிரி. நாங்கள் சந்திச்சு கொஞ்சம் வருஷங்கள் ஆனால் கூட ரத்த சொந்தம் விட்டு போகாது இல்லையா? நான் வந்ததுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் முடிவு பண்ணிக்கலாம், சரியா? நான் இதோ உடனே புறப்படுறேன்.
எப்பவே கிளம்பிடுறோம். ஓகே ஓகே வக்கீல் சார், வச்சிட்டுமா? டேய் மரியா, மரியா நாம உடனே கோவாக்கு போயாகணும். என்ன இப்பதானே சொன்னீங்க போக காசு இல்ல கடை திறக்கணும்னு? கடையா? கடை மட்டும் போதுமா? கடமைன்னு ஒன்னு இருக்குல்ல, இப்படிலாம் பேசாத மரியா, பாவம் வந்துடும். எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஆன்டி அவங்க தான், அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு சொந்தக்காரன் நான் தான். கடைசி அவங்கள ஒரே ஒரு தடவை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அப்ப கடை என்ன பண்ணலாம்? ஜூடு கிட்ட விட்டுட்டு நம்ம போக முடியுமா? என்ன டாட், நான் எந்த வேலை வேணாலும் செய்யறேன், ஆனா இவனை மட்டும் பாத்துக்க சொல்லாதீங்க ப்ளீஸ். இவனை தனியா விட்டுட்டு என்னாலயும் வர முடியாது, போனா எப்ப திரும்பி வருவோம்னு நமக்கே தெரியாது. இதெல்லாம் என்கிட்ட சொல்ல என்ன பிரயோஜனம்? உன் செல்ல பையன்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வை, இல்லனா நான் இவனை. ஜூட் நீ இங்க கூட வாடா, போய் எல்லா திங்ஸையும் பேக் பண்ணு போ. ஐ அம் நாட் கமிங். டேய் அந்த அருவாளை எங்கடி வச்சிருக்க? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் அவனை பாத்துக்கறேன். ஜூட் அவனுக்கு சொல்லி புரிய வை. இங்க பாரு ஜூட், உனக்கு எங்க கூட வர்றதுல இப்ப என்னடா ப்ராப்ளம்? நான் பேசுறது கேக்குதா இல்லையா? கதவை தரடா ஜூட். நோ ஃப்ரெண்ட்ஸ் இன் கோவா. இங்க மட்டும் உனக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? என்னடே நான் வரணுமா? தேவையில்லை, அப்பா கோவப்படுறாரு பாரு. நீ முதல்ல கதவை தர ஜூ. சுருச்சு வெறுப்பத. ஓகே, நீ இங்க கூட வந்தேன்னு வச்சுக்கையே, நீ எனக்கு கேட்டல அக்வாரியம், அதை நாங்க உனக்கு வாங்கி தருவோம். கேட்டுச்சா? அந்த அக்வாரியமா வாங்கி தரோம்னு சொன்னேன் ஜூ. சால்ட் வாட்டர் அக்வேரியம் வேணும். ஓகே, எது வேணாலும் வாங்கி தரோம். அப்ப கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆயி வா. ஓ கொஞ்ச நேரம் சும்மா. என்ன காரணம்? கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்களேன், ஏதாவது அவசரமா இருக்கு. சும்மா இரு,
திருட்டு பசங்க அதிகமா இருக்கிற ஊர் இது. நம்ம வண்டியில கொள்ள அடிக்கிறதுக்கு அப்படி என்ன இருக்கு? அம்மாவும் புள்ளையும் ஏன் இப்படி உயிர் எடுக்கறீங்க? கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல, வண்டி நிறுத்துங்க, பாவம் ஓடி வராங்க. ஏன் இங்க நிக்கிறோம் நம்ம? தேங்க்யூ கைஸ், நான் இங்கே ரொம்ப நேரமாக நின்று கை காமிச்சிட்டு இருக்கேன், யாருமே நிப்பாட்டல. மேங்களூர் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் தர முடியுமா? ஐயோ சாரி, நாங்கள் மங்களாபுரம் வழியாக போகலையே. ஏ டாடி இல்லை, நம்ம மங்களாபுரம் வழியாக தான் இப்போ போயாகணும். எஸ், மேங்களூர், உடுப்பி, கும்தா, அந்தாபுரா, கார்வார், கோவா. கரெக்டாக சொல்லிட்டாரு. சரி சரி ஏறு. தேங்க்யூ தேங்க்யூ. கொடுத்துறானுங்களே. ப்ளீஸ் மூவ் பட்டி. ஓ சாரி, பை இடிக்குது. இட்ஸ் ஓகே. ஐ எம் ஜார்ஜ், ஜார்ஜ் குரியன். ஜூட் 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 J-U-D. ஓகே ஓகே. ரொம்ப நேரமாக நான் இங்கேருந்து கை காமிச்சிட்டு இருக்கேன், ஒரு நாதாரியும் நிப்பாட்டில். பட் யூ கைஸ் வேர் கைண்ட் எனஃப். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அங்கிள் இந்த லெஃப்ட் எடுத்துக்கோங்க, இது ஒரு ஷார்ட்கட். உனக்கு இந்த வழியெல்லாம் தெரியும்? எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நான் மந்த்லி இந்த ரூட்டில் ஒரு 2 times போயிட்டே இருப்பேன். யூனோ ஐ எம் எ ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர். இந்த வெஸ்ட் கோஸ்டில் கிட்டத்தட்ட எல்லா லொக்கேஷன்ஸும் எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஜங்ஷனில் ஒரு ரெஸ்டாரண்ட் வரும், இட்ஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் ஃபிஷ் ஃப்ரை, அண்ட் ஐ கம் ஜஸ்ட் ஃபார் தட். இந்த மங்களாபுரம் ஏரியாவில் கிடைக்கிற ஒரு வெரைட்டியான ஃபிஷ் அது, மடிமால் ஃப்ரை. பிங்க் பர்ச், கிளி மீன் தான் அதோட பேர். அது அது அதே தான். தமிழில் ராணி மீன் சொல்லுவாங்க. ஓ, தெலுங்குல செலநீர கண்டின்னு சொல்லுவாங்க. ஓஹோ, முத்து மகளும்னு அதை கன்னடத்தில் சொல்லுவாங்க. ஓ, பர்ச்டேங்கிறது இதோடைய சயின்டிஃபிக் நேம். பர்க்ன்ற க்ரீக் வேர்ட்லேருந்து தான் அந்த பேரே அதுக்கு வந்தது. இந்த பர்ச் மீன் குடும்பத்தில் 70-80% ஒயிட் பர்ச்சஸ் தான், 20% தான் எல்லோ பர்ச்சஸ். ஆனால் எல்லாத்தோடைய டேஸ்ட்டும் ஒன்று தானே? இல்லை அது எனக்கு தெரியாது. ஒயிட் பர்ச்சஸ் தான் இருக்கிறதுல பெருசு, 50 centimeters லெங்க் இருக்கும், 2.4 kilograms அதுக்கு வெயிட் இருக்கும். இந்தியன் கடலில் கிடைக்கிற இந்த கிளி மீன் 20 centimeters லெங்க்த்தும் 0.45 kilograms. கொஞ்சம் நான் சொல்றது கவனிக்கல நீங்க. தமிழ்ல இதுக்கு இன்னும் வேற ரெண்டு பேர் இருக்கு, பாணி ஏரி கெண்டை. தெலுங்குல இத சமாலுன்னு கூட சொல்லுவாங்க. சொல்லிட்டு போட்டோம். சில பகுதிகளில் இத வந்து கிளிபத்துலுன்னு சொல்லுவாங்க. ஒரிசால இதே மீன். ஒரிசா மட்டும் வேணாம். யூ நோ ஐ அம் வெரி டயர்ட். நாம கொஞ்ச நேரம் இந்த பாட்டை ஏதாவது கேட்டுட்டு போலாமே. ஒண்ணு கேக்கல. இன்னைக்கு முழுக்க கிளாஸ் எடுப்போம் போல இருக்கு. ஓஷன் அசிடிஃபிகேஷன், ஓஷன் பொல்யூஷன் இப்போ ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுருக்கான். ஹலோ, உங்களை தான் கேளுங்க. ஓஷன் அசிடிஃபிகேஷனும் ஓஷன் பொல்யூஷனும் இப்போ பயங்கரமாக ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுருக்கான். இந்த ஓஷன் பொல்யூஷனுக்கான ரீசன் என்ன தெரியுமா? சீவேஜ் வேஸ்ட்டோட முக்கியமான காரணம் அது. இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், இண்டஸ்ட்ரியல் டாக்ஸிக் வேஸ்ட், அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் லைக் பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், அப்புறம் ஓஷன் மைனிங், லார்ஜ் ஆயில் ஸ்பில். ஒரு நிமிஷம் அங்கிள், வெளியே ரொம்ப சூடாக இருக்கு, ஒரு 35 degrees Celsius இருக்கு. அதை பற்றி அவங்ககிட்ட கேட்டு கற்றுக்க. இல்லை, இன்னைக்கு இதோடைய டெம்பரேச்சர் வந்து 36 degrees. இல்லை, குளோபல் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 0.74 degrees கூடி இருக்குன்றாங்க. கேரளாலையும் கர்நாடகாலையும் டெம்பரேச்சர் 0.93 1.23 வரைக்கும் மே மாதத்தில் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அடுத்து வரப்போகிற 15 வருஷத்தில் கார்பன் எமிஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோம்னா 2.6-4.8 degrees வரைக்கும் கடல் பகுதியோட வெப்பம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சார்க் கோட இருக்கு. சார்க் சார்க் சவுத் ஏஷியன் அசோசியேஷன். இந்த வண்டியை கொஞ்சம் ஓரம் கட்டி நிறுத்திக்கோங்க. ஏன்பா, மங்களாபுரத்துக்கு என்ன 80 kilometers மேல இருக்கு? அது பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க ப்ளீஸ். இந்த கடலோட ஆழத்தில் கடலால் இன்னொரு உபயோகம் இருக்குடா, என்ன தெரியுமா? உப்பு தண்ணியில முங்கி சாவலாம். இதை கேட்கறத விட அதுவே பெட்டர். இறங்குறேன். இல்ல, இந்த கடலாம கடலாம இது உங்க அம்மா தானடா, அது உங்க அப்பா தானடா, கழுத்த இருக்கிறதுக்கு ஒரு அளவே இல்லையடா. வந்துட்டான். இல்ல, இந்த கடல் புற்றுகளும் நாங்க மங்களூர்ல டிராப் பண்ணவா? ஐயோ தலைவா, வேணாம், நீங்க போங்க போங்க. சரி வரோம். ஓகே. அதனால எதுக்குப்பா இவ்வளவு கோவப்பட்டான்? டீடைல்ஸ் தானே சொன்னாங்க. மம்மி 12:30 ஆயிடுச்சு. நான் 12:30 தான் லஞ்ச் சாப்பிடுவேன். அம்மா, உங்களுக்கு தான் தெரியும்ல. பேப்பர்ஸ் கொடுங்க. எல்லா பேப்பர்ஸும் இருக்கு, உடனே கொடுத்துருங்க. சார், கோல்ட் ஃபிஷ் ஸ்மக்லிங் சார். ஏ, அது என்னோடது. இட்ஸ் மைன். என்னாச்சு ஜூடு? சார் சார், அது கொடுங்க, அது என்னோடது, கொண்டு போகாதீங்க. சார், என்ன என்ன சார் சார்
நீ அதை எப்படா எடுத்து பேக் பண்ண? வேற வாங்கி தரேன், கண்டிப்பா வாங்கி தரேன். வேற மீனை வச்சு ஸ்டடி பண்றேன். சீக்கிரம் வந்து வண்டியில ஏறு. Dominic, praise the Lord. நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், அந்த தென்னை மரத்தை வெட்ட சொல்லி, அவங்க தான் கேட்கவே இல்லை. பெரிய தேங்காவோ மரியா, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? பின்ன எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து, எப்படி அது சம்பாதிச்சுட்டே இருந்த போதுமா? உன்னை பார்த்தது வந்து ஆறுதல் இருக்கு. ஃபிஷ் சார் எப்பமா கிடைக்கும்? ஹே, அதான் வேற வாங்க சொன்னோம்ல. ஓ மை பேபி, ஜூட் பேபி, ஓ மை பேபி, எவ்வளவு பெரிய பையனா வளர்ந்துட்ட நீ, ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்ட. இந்த ஆண்டி உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல, போன தடவை நீ வந்தப்போ அந்த மரத்து கீழே இருந்து ஒரு பேர்ட் ஒன்னு புடிச்சு கொடுத்தனே, ஞாபகம் இருக்கா உனக்கு? உன்னோட தாத்தா லூயிஸ் ஆல்டோ, அவர் பார்க்க ரொம்ப அழகா இருப்பாரு. நீயும் பார்க்க அவர் மாதிரிதான் இருக்க, அவரோட சாயல் அப்படியே உன்கிட்ட இருக்கு. அது யாரு? அவர்தான் செபாஸ்டியன், நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தான் வாடகைக்கு இருக்காரு. அவர் ஏதோ மேடம்க்கு தெரிஞ்சவர்னு சொன்னாங்க. பா, அந்த ஆள் சரியான இம்சை, அவரை பத்தி என்னத்துக்கு பேசிக்கிட்டு. அப்புறம் அவர்கிட்ட நீ பேச்செல்லாம் வச்சுக்காத என்ன, அதெல்லாம் விடு. நீ சீக்கிரமா ரெடியாகு, நம்ம கல்லறைக்கு போனோம்ல, நீ சீக்கிரமா ரெடியாகு. ஹாய், Ave Maria, gratia plena Dominus Tec, benedicta tu in mulieribus et benedictus fructus ventris tui Iesus. Sancta Maria, Mater Dei, ora pro nobis peccatoribus nunc et in hora mortis nostrae. Amen. Et verbum caro factum est. So now I'm going to sing this song for you, your favorite one. Ave Maria, gratia plena Domini. You remember this, Mama? Your favorite one. Benedicta tu in mulieribus, et benedictus fructus ventris tui, Iesus. Sancta Maria, Mater Dei, ora pro nobis peccatoribus. Nunca Wait, I'll sing next song. Amen. Ora pro nobis sancta Dei genitrix. Jude,
ப்ரே பண்ணும்போது அதில் கவனமாக நம்ம ஒலிவியா ஆண்டிக்கு வாரிசு இல்லாததுனால இறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வில்ல ரெடி பண்ணிருக்காங்க. அதை இப்ப படிக்க போறேன். ஐ ஒலிவியா ரோட்ரிக்ஸ் ஹியர்பை சைன் திஸ் வில் அட் கோவா ஆன் திஸ் 19th டே ஆஃப் ஆகஸ்ட் 2014. Each of us hereby state under the control of the 19th European furniture owned by I, of course, Olivia. Finishing crystal chandelier. Mobile super and unmovable property. எப்படியும் ஒரு 5-6 லட்சம் இருக்கும். In this will, this is to be clearly held. இது சைனீஸ் சோஃபா இல்ல? மினிமம் 3 லட்சம் போகும். ஹங்கேரியன் நாம்ஸ் வாய் எப்படியும் ஒரு 25 லட்சத்துக்கு போகும். போர்ச்சுகீஸ் ராக்கிங் சேர் இதுக்கும் ஒரு 5 லட்சம் கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் 3, 8, 5 இந்த ரூம்லயே ஒரு 50 லட்சம் ரூபாய். I will read the crisis of this will. I give my entire interest in automobiles, house and properties in Tenswan and all sensible articles disposal in this to my nephew Mr. Dominic Aldo Rodriguez and his son Jude Aldo Rodriguez. என்ன இப்படி எழுதிருக்காங்க? எனக்கும் ஒண்ணும் புரியலையே. இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா எதுக்காக அத்தனை தடவை போன் பண்ணுன்னு? உங்க பேர்லயும் உங்க பையன் பேர்லயும் தான் எல்லாத்தையும் எழுதிருக்காங்க. இருக்கணும். என்ன பிரயோஜனம்? ஆண்டி போயிட்டாங்க. ரோட்ரியஸ், ஜூட் ரோட்ரியஸ். இதுல ஜூட் பேரை ஏன் எழுதுனாங்க? என்னங்க, கடைசி காலத்தில் ஒலிவியா ஆண்டியை பார்த்துக்கிட்ட நெருங்கின சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த சொத்துல ஏதாவது கொஞ்சம் கொடுக்கணும்னு நம்ம வேணா வக்கீல் கிட்ட சொல்லலாம். அது எப்படி சரியா வரும்? ஒலிவியா ஆண்டியோட ஆசைய நாம அப்படியே நிறைவேற்றணும். அதுல மாற்றம் செய்யறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. அதான் இதுல இருக்கிற முக்கியமான லீகல் பாயிண்ட். ஆமா, இந்த ஏரியால லேண்ட் வேல்யூலாம் அதிகமா இருக்கும்ல. இந்த வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6 கோடிக்கு மேல கிடைக்கும். இங்க இடத்தோட வேல்யூ தினம் தினம் அதிகமாயிட்டே தான். ஆனா இவ்வளவு தலைமுறையா கட்டி பாதுகாத்த இந்த வீட்டை விக்கிறதுங்கறதெல்லாம், ஐயோ, நாங்க எங்க ஊர்ல இருந்துகிட்டு கோவால இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். வாய்ப்பே இல்ல. ஒலிவியா மேடம் கூட இருக்கணும்னு லூயிஸ் சார் கூப்பிட்டப்போ ஒரு வார்த்தை கூட என்னன்னு கேட்காம பெட்டி எடுத்துக்கிட்டு நேரா கோவாக்கு வந்துட்டேன். திரும்பி போனாலும் ஊர்ல எனக்குன்னு யாருமே இல்லை. ஐயோ, உங்களை நாங்க அப்படியெல்லாம் விட்டுருவோம் நினைச்சீங்களா? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? என்னது, சரியான தொல்லையா போச்சு? தினமும் இப்படிதான் கத்திட்டே இருப்பாங்களா? இவரோட இறந்து போன பொண்டாட்டியும் இவரும் சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடி வந்துட்டாங்க. அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருப்பா தெரியுமா? பாவம், மஞ்சக்காமால வந்து இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் குழந்தைய கவனிச்சுக்கிறது அது இதுன்னு ஏதோ சொல்லி ஒலிவியா மேடம் கிட்ட பர்மிஷன் வாங்கி அவுட் ஹவுஸ்லயே தங்கிக்கிட்டாரு. இதுதான் கடைசி பாட்டா இருக்க போகுது. பாடட்டும், பாடட்டும், வாங்க. என்ன வீட்டை எப்படி மெயின்டைன் பண்ணிருக்காங்க? ஹலோ,
யாராவது இருக்கீங்களா? ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். செம லாட்ரி பிரைஸ் எல்லாம் அடிச்சிருக்கல உங்களுக்கு. திடீர்னு என்ன வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நீங்க இந்த வீட்டை வெக்கேட் பண்ணிடுங்க. ஓ, உங்களுக்கு விஷயம் தெரியும்ல? என்னது? நாங்க இந்த இடத்த விற்க போறோம். ஓஹோ, அதனால வேற ஏதாவது வாடகை வீட்டை பாத்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இந்த வாடகைக்காரங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் சொல்லிருக்கலாம்ல. வாட் யூ திங்க்? எனிவே, ஐ அம் செபஸ்டியன். டொமினிக், glad to meet you. You want to come inside? No, no. நான் வந்த விஷயத்தை முதல்ல சொல்லிடுறேன். ஆ, சொல்லுங்க. நாங்க இந்த இடத்தை விற்கும் போது அவுட் ஹவுஸையும் சேர்த்து வித்துருவோம். அப்புறம் வேற வீடு கிடைக்கல, முன்னாடியே சொல்லிருக்கலாம்லன்னு காரணம் சொல்லக்கூடாது. என்ன அதுக்கு? என்ன இப்போ உங்க இடம் உங்க வீடு, பட் தேர் இஸ் ஒன் டெக்னிக்கல் ப்ராப்ளம். சி, அண்டர் த மாடர்ன் டெனன்சி ஆக்ட், நோ ஆர்பிட்ரரி எடிக்ஷன் இஸ் பாசிபிள் அண்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் ரெண்ட் பீரியட். அப்படின்னா? ஓகே, புரியல. இல்ல, அப்படின்னா நான் தமிழ்லயே தெளிவா சொல்லி புரிய வைக்கிறேன். இந்த லீஸ் பீரியட் முடியறதுக்கு முன்னாடி எங்களை காலி பண்ண வைக்க முடியாது மிஸ்டர் டொமினிக். யா, ஆனா லீஸ் அக்ரிமெண்ட் தான் இல்லல்ல. ஜஸ்ட் இத கொஞ்சம் சாரி, ஹோல்ட். இல்ல இல்ல, வேணா, நான் காபி குடிச்சிட்டேன். அட, பிடிங்க சார், ஐ வில் பி பேக் ஜஸ்ட் எ மினிட். ஓகே, சுத்த லூசா இருப்பான் போல இருக்க, பைத்தியகார. இடம் சூப்பரா தான் இருக்கு மிஸ்டர் டொமினிக். First, you nice to see the date of the lease agreement. என்னது இது? லீஸ் அக்ரிமெண்ட். இந்த டேட்டை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இது 5 வருஷத்துக்கான அக்ரிமெண்டா இருக்கு? எக்ஸாக்ட்லி. அப்போ 2 வருஷம் கழிச்சுதான் இதுல இருக்கிற டேட்ல நாங்க இந்த வீட்டை காலி பண்ணி போயிடுறோம். ஓகே, இந்த பேப்பரை காட்டி என்ன ஏமாத்த முடியும்? இதை விட பெரிய பேப்பர் எல்லாம் எங்கிட்ட இருக்கு. ஒலிவியா ஆன்ட்டி கையெழுத்து போட்ட வில் பத்திரம், அதுக்குதான் இதை விட வேல்யூ இருக்கு. எதுக்காக நாம தேவையில்லாம ஆர்குமெண்ட் பண்ணணும்? அதை முடிவு பண்ண வேண்டியது கோர்ட். ஓகே, கோர்ட்டே முடிவு பண்ணட்டும். நாம பாத்துப்போம், கோர்ட்லயே பாத்துப்போம். ஓகேவா? பாத்துக்கலாம். மிஸ்டர் டொமினிக், நீங்க காலையில காஃபி குடிச்சேன்னு தானே சொன்னீங்க? ஆமா. இல்ல, தென் ஐயே, இந்தாங்க. Thank you. நான் யாருன்னு சாங் கம்போஸ் பண்ணனும். ஷெஃப்ல நாளைக்கு தான் இப்படியே வாசிச்சதே வாசிச்சுட்டு இருக்க போறோம். சோ அதனால வரேன் வரேன்.
சோ நான் நான் வர வரேன். யா லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. ஓகே புதுசா ஏதாவது சாங் ட்ரை பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ கேக்கிறதுக்கே வித்தியாசம் பண்ணலாம். எனக்கு 12:30 லஞ்ச் சாப்பிடணும். இப்போ 12:35 ஆகுது. யார் இந்த ஆள் கிட்ட ஆர்டர் எடுத்தது? அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன். ஜஸ்ட் 5 மினிட்ஸ். இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் டைம் இருக்கலாம், பட் அதே டைம்ல இங்க உங்களுக்கு ஃபுட் கிடைக்காது. இட் வில் டேக் சம் டைம். ஹலோ, ம், இந்த பிரெட் சரியா டோஸ்ட் ஆகல. இந்த சைடை விட ஒரு 35% டார்க்கர் இருக்கு இந்த சைடு. எனக்கு இது வேணாம். ஒவ்வொன்றும் 35% இப்போ காட்டுறேன். ரெண்டு சைடும் ஒரே மாதிரி கருக்கு வச்சு கொடுக்கும். கொஞ்சம் என்ன ஜோடிது, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல தண்ணி இருக்கிற பக்கம் போகாதேன்னு. மரியா, அக்வேரியம் இதை பார்த்ததும் தான் ஞாபகம் வருது. கொஞ்ச நாளாகவே உனக்கு ஒரு அக்யூரியம் வாங்கி தரணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் எப்படி வா, இதை இங்கே பாரு, எது வேணும்னு சொல்லு. நான் ஒன்று பார்த்து வச்சிருக்கேன். அது இது நல்லா இருக்குல்ல? இல்லை அது வேணாம். இது பிடிச்சிருக்கா? ஓ குட், 35,000 அவ்வளோதானா? நாம் வாங்கிடலாம். இதே வாங்கி தரேன். தேங்க்ஸ். ஜோ கொஞ்சம் அப்படிவா, நாம அக்வேரியம் வாங்கலாம், ஆனால் அதில் கொஞ்சம் மீன் தானே போட முடியும். நாம அங்கே ஒரு குளம் வெட்டலாம். நம்ம அதில் நிறைய கோல்ட் ஃபிஷ், நிறைய ஏஞ்சல் ஃபிஷ், அப்புறம் அது என்ன, கிளவுன் ஃபிஷ், கிளவுன் ஃபிஷ், ஆ, அது எல்லாத்தையும் வாங்கி போடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எனக்காக ஒன்று பண்ணணும். என்ன? எப்படி வா. Now he'll find the gap. And that should have enough on it to run away to the boundary. So the first one comes up. A crisp square drive. Excuse me, gentlemen. Yaar idu indha nerathula? These are the following instructions. Rule number 1. Raathri 10 manikku mela ella light neenga off panninnom. What? Rule number 2. ஹவுஸ் ஓனரோட அனுமதி இல்லாம வெளியாளுங்க யாரும் அனாவசியமா உங்க வீட்டுக்கு வரக்கூடாது. இந்தியா தோத்து போயிட்டு இருக்கிறத கூட நான் தாங்கிக்குவேன், ஆனா விளையாடிட்டு இருக்கும்போது இப்படி நடுவுல அறுக்க வந்த. These are the given instructions. இல்ல நீ யாரு? நான் ஜூட். ஜூட்? Who ஜூட்? ஒலிவியா ஆண்டியோட கிராண்ட் நெஃப்யூ. ஓ ஐயோ, சாரி சாரி, டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. என்ன? எனிவே, see you later. இல்ல, ரூல் நம்பர் 3,
மதுவோ மற்ற போதை வஸ்துக்களோ இந்த வீட்டிற்குள் அனுமதி இல்லை. ரூல் நம்பர் 4, 7 மணிக்கு மேல் இந்த வீட்டில். And that is 6. Yeah. Wow. Probably pitched outside leg. I almost missed because of you. Fantastic. 7 மணிக்கு மேல் இந்த வீட்டில் உச்ச ஸ்டைல் யாரும் பாடுவதோ சத்தம் போடுவதோ கூடாது. இந்தியா தோத்துச்சுன்னா That's where his strength lies. Inside out. Play toward extra. ஜெயிக்கலன்னு வெச்சுக்கோ, என் கதை முடிஞ்சிடும் தெரியுமா? கதை எப்படி முடியும்? Yeah, I lost my money. நீ எப்போது பெட் கட்டியிருக்கியோ? இல்ல. இந்த தடவை இந்தியா மேல தான் ஐ பெட் மணி. ஓகே, இந்தியா காலினா நானும் காலி. See the run rates. இந்த ரன் ரேட் வச்சு எப்படி ஜெயிக்க முடியும்? All the time டொக்கு டொக்கு. Hit the ball, man. He was on 12 of 20. Come on. Before the shot, now he's 18 of 23. இன்ன ஏதோ நம்பர்ஸ்லாம் இருக்கு. அது ஒவ்வொரு பிளேயரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காட்டுறாங்க, அவங்க பர்ஃபார்மன்ஸ் கணக்கு எடுக்கிறதுக்கு. இந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டு யார் ஜெயிப்பா யார் தோப்பான்னு சொல்ல முடியுமா? அப்படிதான் சொல்றாங்க. ஏய் ஏய் ஏய், ஹலோ, டிவியை மறைக்காம தள்ளு. இந்த நம்பர்ஸ் எல்லாம் எங்க கிடைக்கும்? He's a clean striker of the ball and a mighty hit that cleared the fence. Please hold it. Thank you. Clean striker of the ball and a mighty hit. Hey! நீ இன்னைக்கு கேஃபேக்கு வந்த ஆள் தானே? இந்த man out there. Well, three. The two batsmen and the umpire thought that was not out. ஏய், அங்க என்ன பண்ற? அத உள்ள கொண்டு போய் வை. டேய் தம்பி, இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணு. ஜேவியர், அதுக்குள்ள தண்ணி ஊத்திட்டியா? ஹாய் டொமினிக், குட் மார்னிங். நாட் அ குட் மார்னிங் சோசம்மா. என்னாச்சு? சரியா தூங்கி ரெண்டு நாள் ஆச்சு. காரணம், பக்கத்துல பேய்ங்க எல்லாம் குடி இருக்கு. நீங்க போய் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காஃபி கொண்டு வாங்க. ஓகே ஓகே. ஒழுங்கா வேலையை பாடுறா. அடைச்ச என்னது? பைபிள், உன்னை போலவே மற்றவர்களையும் நேசி. இவங்க மாதிரி ஆளுங்களை எப்படி நேசிக்கிறது? நடக்கும்போதுதான் இந்த அந்த சொட்டத்துலயும் வீட்டுல கரண்ட் இருக்க. என்ன
இதோ பாரு. ஹோ வெயிட் வெயிட் வெயிட், ஒருவேளை ஃபியூஸ் போயிருக்குமோ பார்க்குறேன். சி இதான் காரணம். ஓகே ஓகே, ஐ சி. ஓகே காய்ஸ், கம் 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 கம், மத்தவங்க எல்லாம் இங்க இதோ வந்துட்டு இருக்காங்க. கம் காய்ஸ் கம், சீக்கிரமா பண்ணுங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஓகே, வேலை முடிஞ்சதா? கொஞ்சம் இருட்டா இருக்கு. ஓகேவா, பார்க்க முடியுதா? ரெடி? ஐயோ, இவ்வளோ பேர கடவுள் இருங்க வர. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். தூக்கம் சரியில்லாதனால பிபி வந்துருச்சு, தலைவலியும் வந்துருச்சு. இத போட்டு படுங்க. கொஞ்ச நேரமாவது நிம்மதியா தூங்கலாம். என்ன போலீஸ் ஒன்னா சேர்ந்து ஆடுறாங்க? சரக்க பார்த்தால மனுஷன் மனசு மாறிடுது. எப்படியே போட்டோம், நீங்க வந்து படுங்க. 1, 2, 3. Sing a song. Hey. That guy. வந்துட்டான்டா. ஏய், மறுபடியும் வந்துட்டியா? அப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகணுமா? நீயும் நானுமா? இந்த லைஃப்ல நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டோம். கீப் தி எனிமீஸ் க்ளோசர்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. ஓ, ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. உங்க அப்பா வேற என்ன பிளான் போட்டிருக்காரு? மிஸ்டர் செபாஸ்டியன் ஒரு பைத்தியக்காரனும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வீடை வெக்கேட் பண்ணுங்கன்னு சொன்னா நோ சொல்ல முடியாதுன்னு சொன்னாரு. இதான் அப்பாவோட பிளான். இங்க பாரு, உங்க கூட விளையாடுறதுக்கு எனக்கு டைம் இல்ல, அதனால தான் சொல்றேன், வேற எங்கேயாவது போயிடு. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃப்ரெண்ட்ஸ் ஆகலன்னா அப்பா விட மாட்டார். இன்னும் இங்கே தான் இருக்கியா? வேற எங்கேயாவது உன் வேலையை காட்டு. ஆ, இது மிஸ்டர் செபாஸ்டியனுக்காக தான். கொஞ்சம் நம்பர்ஸ் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன், பெட்டிங்க்கு யூஸ் ஆகும். மிஸ்டர் செபாஸ்டியனுக்கும் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுல விருப்பம் இல்லை. Okay, bye. இது What's this? Boundaries, statistics. இத பாரு, இதெல்லாம் அந்த பையனே செஞ்சிருக்கான். வாவ்,
அவனுக்கு இங்க வேற யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல போல இருக்கு. அதான் ஏதாவது ரீசன் சொல்லிட்டு இங்க வரான். அவனை பார்த்தாலே இவளுக்கு மூக்கு மேல கோவம் வந்துருமே. உங்க வாயை மூடிட்டு உங்க வேலையை பாக்குறீங்களா? God. நீ முதல்ல ஏறு. Come on. How can I swim in the hole? I can let her my teeth. இத பாருங்க டாக்டர், எனக்கு ஒரு ரூம் வேணும். சின்னதா ஒரு இடம் கிடைச்சா கூட போதும். இந்த கேன்டீன், ஸ்டோர் ரூம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஐம் சாரி டாக்டர், அந்த மாதிரி இங்க எந்த இடமும் இல்ல. மிஸ்டர் செபாஸ்டின் டாக்டரா? சில நேரங்கள்ல ரூம் இல்லங்கறா. இத நேத்தே சொல்லிருக்கலாம்ல. என்ன இந்த கேஸோட வந்திருக்க? லாங் ஸ்டோரி, அப்புறம் சொல்றேன். சரி, இப்ப செஷன் எப்படி பண்றது? ரூம் இல்லாம இல்ல, அத அவங்க தர மாட்டேங்கறாங்க. ஓகே, இவங்க தான மீடியாக்கு முன்னாடி வச்சு சர்வீஸ் புரோகிராம் சம் எக்ஸ்பெரிமெண்டல் அட்டெம்ப்ட் வித் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மென்ட் னு இவனுங்க சொல்லிட்டு இவங்களே செய்வானுங்க. ஒரு ஐடியா ஜூட், இத கொஞ்சம் புடியா கொஞ்ச நேரம். ஓகே, சி கிறிஸ்டல், என்கிட்ட ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஐடியா இருக்கு. ஜஸ்ட் ஃபாலோ மீ. ஓகே ஜூட், கம் கம் கம். ஹே மிஸ்டர் செபாஸ்டியன், இது செப்பரேட்டட் ஆயி போச்சே. அது வெறும் ஸ்டாண்ட் தாயா? என்ன கொஞ்சம் கவனமா பாருங்க. ஓகே, நாம இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டோட்டலா ரிலாக்ஸ் பண்ணிக்க போறோம். ஃப்ரீ அவர் மைண்ட். யா, ஓகே. இப்போ நாம நல்ல மூச்சை இழுத்து விடணும். இப்போ நாம மூச்சை நல்லா இழுக்கணும். இன் அண்ட் அவுட். மறுபடியும் நாம ஒரு தடவை செய்வோம். இன் அண்ட் அவுட். வெரி குட், வெரி குட். சரி, இப்போ நான் நாலு எண்ணுனதோ நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே. நவ் 1 2 3 4. Yeah, good. Da 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 da. Yeah, come on. Nalla aadunga, innu nalla energy aadunga. Naan veettukku pora time aichu. Dude, nee engaloda seindhuko. Enakku music theriyada. Music theriyada? Nee ella oru anglo indian. Come. So you are saying இன்னைக்கு பாகிஸ்தான் ஜெயிக்கும்னு? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஜூட், இது நீயே சொந்தமா ரிசர்ச் பண்ணி எழுதுனதா? எஸ். குட், வாவ்.
எங்க போய் தொலைஞ்சாங்க? டாக்டர் நான் போகணும், இன்னைக்கு நம்பி பெட்டு வைக்கலாம், இன்னைக்கு பாகிஸ்தான் தான் ஜெயிக்கும். பாய் பாய். நீ இவ்வளோ நேரம் எங்கே இருந்த? அவங்க வீட்டுக்கு போயிருந்தியா? அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கன்னு சொன்ன, அதுக்காக இவ்வளோ க்ளோஸ் ஆக வேண்டாம். ஏதோ பார்க்கும்போது சிரித்து பேசுனா போதும். இவ்வளோ நேரம் அங்கே போய் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் சொன்னல ஃபாதர், இவெல்லாம் திருந்தவே மாட்டான். டாமினி, இப்போ நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்கல்ல? உனக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். வாக்கிங் போயிருந்தியா? நான் டாக்டர் செபாஸ்டின், அப்புறம் கிறிஸ்டலோட ஃப்ரெண்ட்ஸாக போயிருந்தேன். டாக்டர் செபாஸ்டினா? டாக்டர் செபாஸ்டின் ஒரு சைக்காலஜிஸ்டா இருந்தார், இப்போ இல்லை. டாக்டர் செபாஸ்டினா முதல்ல அந்த ஆளுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவனுக்கு இங்கே யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இல்லையா? என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஃபாதர், இவன் பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத இல்லை, வயசுக்கு தகுந்த மெச்சூரிட்டி இல்லை. அவன் 6 மாசம் குழந்தையா இருக்கும்போது கட்டில இருந்து கீழே விழுந்தா. ஒருவேளை அப்படி விழுந்ததுனாலதான் இப்படி ஆயிருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. இவளே எதையோ யோசிச்சு எல்லாத்தையும் பெருசுப்படுத்துறா. அவனுக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் அவனோட அம்மாங்க, எனக்கு தெரியும். இவ்வளவு நாளா டாக்டர்ஸ் யாரும் கண்டுபிடிக்காத என்ன பிரச்சனை இருக்குன்னு நீ நினைக்கிற? பாகிஸ்தான் 1. Oh my god, oh god. அவ எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருக்கா? வாட் ஹேப்பன்ட்? பயங்கரமான ஃபெலோ, யூ நோ. இத பாரு, இங்க எழுதி இருக்கா 93% பாகிஸ்தான், 7% இந்தியா. ஒன்லி த்ரூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். வாட் எ ஜீனியஸ் ஹி இஸ். எதுக்கா ரூம் க்ளீன் பண்ணீங்க? இப்படி இருந்தா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஜூர், எதுக்கு இப்ப கத்துற? சத்தம் போடாதரா. ரூம் க்ளீன் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லாம இங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? என் பொருளுக்கு அதுக்கு ஒரு இடம் இருக்கு. எல்லாத்தையும் கொஞ்சம் ஒழுங்கா அடிக்க வைக்கலான்னு பார்த்தேன், அதுக்கு போய் இவ்வளவு பெரிய பிரச்சனையா பண்ணுவனே. இவனெல்லாம் அடிச்சு பொழக்கணும். டோன்ட் எவர் கம் இன் டு மை ரூம். அவனை ஏதாவது பண்ண சொல்லாலும் பண்ண மாட்டான், யாராவது பண்ணாலும் பிரச்சனை பண்ணுவான். டோன்ட் எவர் கம் இன் டு மை ரூம். டாக்டர் செபாஸ்டின் வீடெல்லாம் காலி பண்ண மாட்டாரு, அவர்கிட்ட லீஸ் அக்ரிமெண்ட் இருக்கு. பொய் சொல்லி பொய் சொல்லி நீங்க அவர் காலி பண்ண பாக்குறீங்க. லாயர் அப்பா, அவர் லாயர். லாயர் அப்பா, அவர் லாயர். ஜூ, சிறகை விரித்து நீ பறந்து காட்டு உன் புகழை உலகம் பாடும். பல சாத்திரங்கள் நீ கற்றுக்கொண்டு பல சாதனைகள். எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. இதை கேட்கும் போது உன் மனசுல முதல்ல என்ன தோணுது? யூ நோ நம்பர் 60. 16 நம்பர்னு சொல்லும்போது 2×2×3×5, அதாவது ஒரு ஹெக்ஸகன் ஒரு சர்க்கிள்குள்ளே வச்சா நான் நமக்கு கிடைக்கிற ஆர்க் இஸ் 60 டிகிரி. இந்த 6 ஈக்குவலான ட்ரையாங்கிள் ஒன்றா சேரும்போது தான் ஒரு ஹெக்ஸகன் உருவாகுது. இந்த ட்ரையாங்கிள் நம்ம இப்படி மடக்கும் போது நமக்கு 6 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும். தட் மீன்ஸ் 12 ட்ரையாங்கிள்ஸ். 12 ட்ரையாங்கிள்ஸ் இஸ் ஸ்டார் ஆஃப் டேவிட். ஸ்டார் ஆஃப் டேவிட் இஸ் லைக் திஸ். திஸ் இஸ் ஸ்டார் ஆஃப் டேவிட். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. Don't look at eye and talk. கண்ணை பார்த்து பேசுறது இல்லை, ஓகே? And then the special affinity towards numbers. அதை யூஸ் பண்றதுக்கான அதிகப்படியான திறமை. What do you mean? Come, look, see. Asperger's syndrome. Yeah, it's a ஒரு neurological condition. இது இருக்கிறவங்களுக்கு சாதாரண ஆளுகளை மாதிரி சோசியல் ஸ்கில்ஸ் குறைவாக இருக்கும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் குறைவாக இருக்கும். அதையெல்லாம் ஜூட் கிட்ட பார்க்குறப்போ இப்போ நான் சொன்ன ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் எல்லாமே அவனுக்கு இருக்கு. சில சமயத்தில் இந்த மாதிரி ஸ்மாலஸ்ட் ஆஃப் த விஷயம் கூட ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது அவங்களோட முகத்தை பார்த்து தான் பேசணும். என்ன பாரு, ஓகே, யூ ஹாவ் எ லவ்லி ஐஸ் ஜூட். மாயா ஜாலம் தெரிந்தவன் மனதை வசியம் செய்பவன் குத்தம் குறைகளும் இனியில்
முதல்ல நான் நல்ல ஒரு மியூசிக்கை போடுறேன். ஆ ஓகேவா? ஓகே, இதை பாருங்க. இதுதான் டைச்சியோட பேசிக் பொசிஷன். மூச்சுக்கு நல்லது, சுவாசிக்க தடை இருக்காது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் நல்ல மூச்சு எடுத்து வெளியே விடணும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவுட். ஹலோ ஹலோ ஹலோ, இங்க பாரு. ஏய் செபாஸ்டியன், மரியாதையை எங்களை நீ ஷைன் ஷோ பண்ண வச்சு. ஷைன் ஷோ? என்னது தெரியாதா? இரு இரு, இவன் சாதாரண பைத்தியம் இல்ல, போலீஸ கூப்பிடுறான். ஓகே கம் ஆன், சரி நாம நம்ம வேலைய பாப்போம். பிரீத் அவுட் இன். Now, Tuma, can I come up? No, no. Hi. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். வெட்டியா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது தான் உனக்கு பிஸியா? போ. டோட்டல் மெஸ்டா. இது யாருது? அது என் கேமரா அங்கேயே வச்சிருக்கு. அண்ட் வாட்ஸ் திஸ்? யோ, அது என் வீடியோ டைரி. குடு, அதெல்லாம் எடுக்காத, அங்கே இருக்கட்டும் ப்ளீஸ். பட் வாய்? நான் என்னோட டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ்ல இதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்னைக்கு ராத்திரி ஒரு பார்ட்டி இருக்கு. பார்ட்டி? யூ நோ, பார்ட்டி, மியூசிக், ஃபுட், டான்சிங், பீப்பிள், எல்லாம். ஐ டோன்ட் லைக் பார்ட்டிஸ். நான் இது வரைக்கும் பார்ட்டிக்கெல்லாம் போனதில்லை. குட், இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். 8 மணிக்கு கஃபேல மீட் பண்ணலாம். ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ. ஓகே ஓகே, டோன்ட் ஃபர்கெட், 8 o'clock. கிறிஸ்டல், நீ வரலையா? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா டிராஃபிக் வேற ரொம்ப அதிகமாயிடும். நீங்க போங்க, நான் ஜூட் கூட வரேன். ஓகே, குட் நைட், பை. நீ சீக்கிரம் வாங்கடா, லேட் ஆச்சு. யா ப்ரோ, போலாம் போலாம்.
கம் அவுட் கம் அவுட் ஜூட் நீ என்ன முட்டாளாக்கிட்ட ஏ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ட்ராப் பண்றேன்னு சொன்னாங்க கிறிஸ்டல் எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ண தெரியுமா நீ இங்க வா நீ ஒரு கோழ என்னமா பண்ணிட்டு அங்க பதில செய்ய கூடாது சொல்லிட்டு வரவே இல்லப்பா சொன்ன விட மாட்டேன் அமைதியா இரு ஏமா பாப்பா அமைதியா இருங்கறல அமைதியா இரு கிறிஸ்டல் ஓகே 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 ஏய் ஏய் என்ன 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 பண்றடா ஏமா இப்படி பண்ணிட்டு கிறிஸ்டல் நீ திருப்பி வா நான் சொல்றது கேளு விடுங்கப்பா ஓகே காம் டவுன் காம் டவுன் ஓகே ஓ கிறிஸ்டல் கிறிஸ்டல் மருந்து சாப்பிடணும்ல நோ வை எனக்கு அது வேண்டாம் அதை சாப்பிட்டா பிராக்டிஸ் பண்றது கூட எனக்கு மூட் வர மாட்டேங்குது பட் இந்த பேட் மூட்ல இருக்கிறத விட மருந்து சாப்பிடுறது நல்லது தான் மேபி இந்த மூட் ஸ்விங் கொடுத்தா எனக்கு பிடிச்சிருக்கு அட்லீஸ்ட் ஐ கேன் டு சம்திங் உங்கள மாதிரி நாள் முழுக்க அந்த சேர்லயே உட்காந்துட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்க சொல்றீங்களா என்னையும் கிறிஸ்டல் கொஞ்சம் வெளியே வாமா கதவை தரமா நான் உனக்காக மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் கிறிஸ்டல் சொல்றத கேளு தனியே குடி குட் கேர்ள் ஏ கிறிஸ்டல் நான் உனக்காக காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேம்மா எங்க போயிட்டாவ ஜூட் கிறிஸ்டல் எங்க சி நீ இனிமே அவளை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது ஓகே நான் பார்க்கணும் நேத்து என்ன பார்ட்டி கூப்பிட்டுருந்தா இதை பாரு இதை பாரு நீங்க ரெண்டு பேரும் என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக போறதில்ல நீ உன்னோட உலகத்தில் இருக்க அவளோ அவளுக்குன்னு தனி உலகத்தில் வாழறா ஸோ கல்லால் அடித்தா உடையாத கண்ணாடி ஏதாவது இருந்தால் மாட்டு பைத்தியக்கார பொண்ணு எப்போ கள்ளத்துக்கு அடிப்பான்னு தெரியாது ஹலோ இதோ இதோட செலவை நான் வாடகையோடு சேர்த்து கொடுத்துறேன் ஓகே முதல்ல வாடகை ஒழுங்கா கொடுக்கறதுக்கு பாரு ஃபன்னி மேன் எங்க நம்ம ஜூட் தானே அது ஜூட் கம் கம் இவன் என்ன அவங்க கூட போறான் என்னோட புது ஃப்ரெண்ட் பாய் அப்பா பாய் டாப்பா பாய் கூடிய சீக்கிரத்தில் பவர் ஆஃப் அட்டானியில் இவங்கிட்ட சைன் வாங்கிடணும் நீ
இப்ப இத வாசிங்க சாது, இந்த கார்டை ட்ரை பண்ணு. அத வாசிக்கிறதுக்கு எலக்ட்ரிக் கிட்டார் வேணும்லையா? ஓ இஸ் இட், கோ கெட் எ நியூ ஒன். போ, புதுசா வாங்கிக்கோ. வேணும்னா நீ போய் வாங்கியோ. ஏன் கிட்டார் தெரியா? டா ஏய் ஏய் டா கிறிஸ், ஏய் ஏய் ஜூட் ஜூட் ஜூட், நீ இங்கே இரு, அவ திரும்ப வருவா, டோன்ட் வரி. I'm sorry. I'm really sorry. It's okay. Control பண்ணணும் தோணுது, ஆனா முடியல. இந்த பத்தியா? நான் உனக்கு ஒரு புது கிட்டார் வாங்கி தரேன். பரவாயில்ல, பணத்தை மட்டும் கொடு, நானே புதுசு ஒன்னு பார்த்து வச்சிருக்கேன். It's okay, guys. Come on. It's okay. Crystals. உங்ககிட்ட பேசுறதுக்காக ஒரு ஆள் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கா, யாருன்னு பாரு. I'm sorry. பார்ட்டிக்கு வரதுன்னா எனக்கு பயம். I'm also sorry. உன்னோட ஜன்னல்ல கல்லு வீசினதுக்கு ஓவர் ஆயிடுச்சு. சாரி சொல்ல வேண்டியது எங்க அப்பா கிட்ட. சோ உனக்கு எம்எல் கோவம் இல்லைல்ல? ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஏன் எனக்கு வேற யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். Shoot. Come on, guys. Stop it. Goa. Day 17. எனக்கு இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஒன் கிறிஸ்டல், டூ மிஸ்டர் டாக்டர் செபாஸ்டியன். அண்ட் ஜூட். ஜூட், ரெண்டு நிமிஷம். கோவா இஸ் நாட் பேட். ஆக்சுவலி மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃபிகோ, ஃபிகோ பற்றி சொல்லாமல் விட்டேன். ஃபிகோ, மை பேபி. நான் இங்கே நினைக்கிறேன். ஜரிலாட ஓ ஏன் இன்னும் தயக்கமே. தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் ஜூட். தூரத்தில் இருந்து ரசிப்பேன். தேங்க்ஸ் சொல்ல வந்துட்டான். இந்த தண்ணில நான் இறங்குறது இல்ல. ஜூட், பயப்படாத, ஜஸ்ட் வாட்ச் மீ. See? Woohoo! தூரத்தில் இருந்து ரசிப்பேன்.
மண்மழையில் தூறும் தூரலாய் பகலோடி போகும் பாதையில் இருவரும் ஒருவருக்கொருவர் எண்ணங்கள் பரிமாறும் நேரத்தில் அன்புடன் பாடும் பாடல் இவனுங்க இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்குவாங்களா? நீங்க வாங்க. ஆகாயமே ஈரம் மண்ணிலே வா ஊஞ்சலிலாட ஓ ஏன் ஏன் இன்னும் தயக்கமே எல்லலாலா 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 எல்லலா திறந்த வெளியில இந்த மாதிரி பச்சை தண்ணியில குளிக்கிறது ஒரு அலாதி சுகம்தான். இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரக்கம் கட்டவன் எப்படி குளிக்கிறான் பாரு. What is wrong with you? Are you okay? Enna va konja vela irukku. What? Athu 1 manika. Nee ena time table paathu da vela illa seiviya? Va come on. Get up bed. Thoongano. Seekram va. பாத்து வா. இதெல்லாம் இல்லீகல் தானே? வாட்ஸ் ராங் வித் யூ ஜூட்? இவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ல ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருந்தா தான் இல்லீகல். கிவ் மீ தி கிரீன் பெயிண்ட். டிஸ்டர்ப்டா இருக்கும்போது நான் இங்க வருவேன், என்னோட மூட சரி பண்ண. ஆனா இப்படி பண்ண பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எல்லாம் பாழாயிடும்ல. ஓ ஜூட், நான் நினைச்சதை விட நீ ரொம்பவே போரானவனா இருக்க. ஏய் என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? என்ன போலீஸை கேள்வி கேக்குறீ? நீ என்ன பண்ணிடுவீங்க? ஏய் யாரா நீ? சார் சார், ஐ அம் ஜூட் சார். நீ எதுக்கு அந்த பொண்ணு கூட சேர்ந்து கண்ட சவுத்துல எல்லாம் கிறுக்கிட்டு இருந்த? அது கிராஃபிட்டி. கிறிஸ்டல் தான் என்னை கூட்டு போனான். இது கிறிஸ்பியாகவே இல்லையே, இது இன்னும் கொஞ்சம் கூட கிறிஸ்பியாக வேணும். கிறிஸ்ப்? ஆ, நல்ல முருகலாக கொண்டு வாங்க. ஆ, நீ செபாஸ்டின் கூடவும் அந்த பொண்ணு கூடவும் சேர்ந்து எங்கேயோ சுத்த வேணாம், புரியுதா? கிறிஸ்டல் அந்த பொண்ணோட பேர். கிறிஸ்டல் என்ன கர்மமாக ஆனாலும் இருக்கட்டும், நீ திரும்பவும் அந்த பொண்ணு கூட சேர வேண்டாம். நம்மளை மாதிரி ஆளுங்க அவ கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கூடாது. என்ன காரணம்? நீ ஒண்ணு என்ன கேள்வி கேட்க வேணாம், நான் சொல்றதை மட்டும் கேட்டா போதும். அவங்களா என்னோட ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்டல் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. நான் தான் பார்த்தனே அந்த பொண்ணு உனக்கு ஹெல்ப் பண்ணத. நேத்து உன்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளாத நீ செஞ்ச புண்ணியம். இந்தா இது நல்ல கிறிஸ்பியா இருக்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட கிறிஸ்பி ஆகணும். இன்னும் நல்ல முருகலா கொண்டு வந்து கொடுங்க.
அந்த செபாஸ்டினும் அவன் பொண்ணு உன்னை தேவையில்லாமல் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. இல்லை, நான் ஏதோ ஸ்பெஷலாக இருக்கேன்னு கிறிஸ்டல் சொன்னேன். அது என்னவோ சரிதான். உன்ன மாதிரி ஒரு ஸ்பெஷலான மனுஷன் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. முதல்ல அதை சரி பண்ண பாரு. அவங்க உனக்கு ஹெல்ப் தானே. நீ பேசாத. உனக்கு ஒன்னு தெரியுமா, 14 வயசுல நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். உனக்கு இப்போ வயசு 28 ஆச்சு. நல்ல வேலையை விட்டுட்டு இப்பவும் கிறிஸ்பியா வேணும் கிறிஸ்பியா வேணும்னு கேட்டுட்டு இருக்க. அவங்க தான் இந்த வேலையை விட்டு அனுப்பினா. அதை நான் ஒத்துக்கிறேன். அந்த வக்கீல் டிசோஸ் ஆபீஸ்ல நான் ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நாளை காலையில இருந்து நீ அங்க வேலைக்கு போற. இந்த இதை விட கிறிஸ்பியா பண்ண என்னால முடியாதுப்பா. இது கரிஞ்சு போச்சு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷியனோகிராஃபி, அங்கே நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. சி, ஓஷியானிக் ரிசர்ச் அசிஸ்டன்ட். திஸ் ஒன் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் யூ ஜூட். நான் இதுக்கு அப்ளை பண்ண மாட்டேன். ஏன்? இதுக்கு அப்ளை பண்ணால் அப்பாவுக்கு பிடிக்காது. அவருக்கு தெரிஞ்சதானே, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். லெட்ஸ் செக் தி லாஸ்ட் டேட். ஆனால் நான் இந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ண மாட்டேன். எதுக்கு நெகட்டிவாக பேசுகிற? நான் பார்த்த வரைக்கும் மெரைன் லைஃபை பற்றி ஓ அளவுக்கு வேற யாருக்கும் தெரியாது. ஆனால் தண்ணியில் இறங்குறதுன்னா எனக்கு பயம் இல்லை. ஜூட், அகைன் லெட்ஸ் மூவ், லெட்ஸ் மூவ், லெட்ஸ் மூவ், லெட்ஸ் மூவ், யூ கான்ட் ஹோல்ட் தட். That's good. கண்ணை இப்படி ஸ்ட்ரெயிட்டா பார்க்கணும். ஒரு கான்வர்சேஷனுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ஐ கான்டாக்ட் தான். அண்டர்ஸ்டுட்? ஓகே ஓகே, ஃபைன், கண்டினியூ. ஜூட், யூர் ஓகே, புட் த டவுன். சி, தி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஆல்வேஸ் ஹேவ் எ ஃபர்ம் ஹேண்ட் ஷேக் ஃப்ரம் அ மேன். கையை இப்படி பிடிக்கணும். ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், இப்படி பிடி. யா, மை நேம் இஸ் ஜூட். ஹலோ. Look at him in the eyes, shake his hands firmly. Hello, my name is Jude. Nice to meet you. Nice to meet you. Mr. Jude, neenga inda teamwork vishayathila eppadi? Teamwork la Jude, இன்டர்வியூல கொஞ்சம் யூ கேன் லை. நோ நோ நோ, நான் பொய் இல்ல சொல்ல. உன்னை யார் பொய் சொல்ல சொன்னா? உண்மையே கொஞ்சம் தள்ளி போடுன்னு சொல்றேன். ஐ அம் எ ரியலி மோட்டிவேட்டிவ் ரியலி மோட்டிவேட்டட் செல்ஃப் ஸ்டார்டர். Okay. Nice, but more confidence, eye contact. Okay, eye contact. Fine. I'm a really motivated self-starter. Good, Jude. அப்புறம் அதே மாதிரி எனக்கு டீமோட ஒர்க் பண்ணுறதும் பிடிக்கும். அதே மாதிரி தனியாக ஒர்க் பண்ணுறதும் பிடிக்கும். அண்ட் ஐம் மோட்டிவேட்டட் செல்ஃப் ஸ்டார்டர். நீ பண்ணிட்டு இருந்த பழைய வேலையிலிருந்து உன்னை ஃபயர் பண்ணியிருக்காங்க இல்லையா? இஸ் தட் ட்ரூ? என் வேலை போச்சுங்கிறது உண்மை. ஆனால் அது என்னோட தப்பு இல்லை. என் கொலீக்ஸால் நான் இப்படி இருக்கிறத ஏற்றுக்க முடியல. ஸோ வேறு ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா? மிஸ் கிறிஸ்டல் செபாஸ்டின், ப்ரொப்ரைட்டர் ஆஃப் பீட்டில்ஸ் கஃபே. கஃபேயா? உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. ஐ மீன் ஐ கான்டாக்ட். இட்ஸ் ஓகே, டோன்ட் வரி, ஃபர்கெட் இட். வேற நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஓஷன் அசிடிஃபிகேஷன். சி, இந்த ஜெல்லிஃபிஷ்லாம் சாகிறதுக்கு காரணம் இந்த ஓஷன் அசிடிஃபிகேஷன் தான். நான் இதை பற்றி ஒரு
கம்ப்ளீட் டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இட்ஸ் ஆல் அபவுட் ஓஷன் அசிடிபிகேஷன். இந்த வாட்டரில் ஆசிட் லெவல் கூடும்போது ஃபிஷோட கால்சியம் கார்பனேட் செல்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணும். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக கரைக்கு வந்துடுது. நான் இதில் இருக்கிற அசிடிக் லெவலை கண்டுபிடிக்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு 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 நியூ வே கண்டுபிடிச்சிருக்கேன். யூனோ என்னடா அது? நான் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். கோவால நீ எங்களுக்கு தெரியாம வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கியா? என்னாச்சு அது? அது கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? நீ சும்மா அங்கே எங்கேயே அலைஞ்சு ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட சிம்பதி கிரியேட் பண்றியா? கிறிஸ்டல் தான் அது எனக்கு ஏத்த வேலைன்னு சொன்னா. அவ தான் என்ன ப்ரிப்பேர் பண்ண. நான் சொன்னேன்ல, அந்த பைத்தியக்காரனும் அவன் பொண்ணு இவனை தேவையில்லாம உசு பேத்திக்கிட்டு இருக்காங்க. இல்ல, அவன் எனக்கு உண்மையாவே ஹெல்ப் பண்றா. எனக்கு ஸ்விம்மிங் கூட கத்து கொடுத்தா. ஸ்விம்மிங்கா? நான் இப்போ நீந்துவேன். எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் தண்ணி இருக்கிற இடத்துக்கு போகாதேன்னு? ஒரு நான் அவங்களோட. அப்படி சொல்லு, இவனுக்கு பாட்டு பாடி ஜாலியாக இருக்கணும். அதுவும் டீ கடையில் கண்ட கண்ட பொண்ணுங்க கூட. அவங்க வெறும் டீ கடையில் மட்டும் பாட்டெல்லாம் பாடல. அப்புறம் அவங்க வெட்டிங்ஸ்லையும் பாடுறாங்க. இவனுக்கு உடனே டிக்கெட் எடுத்தாகணும். வர சனிக்கிழமையே துபாய்க்கு அனுப்பி வைக்க வேண்டியதான். உடனடியாக ஃபோன் பண்ணி டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறான். இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். நீ ஏதோ நல்லபடியாக மாறிட்டு இருக்கேன்னு நான் நினச்சேன். ஆனால் நீ என்னண்ணா? துபாய்க்கெல்லாம் நான் போக மாட்டேன். வாட்? நான் துபாய்க்கெல்லாம் போகல. ஜூட், நான் உன் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை பேசி பார்க்கட்டா? வேணாம், அப்பா ஒத்துக்க மாட்டார். இங்கிருந்து ஓடி போயிடேன் ஜூட். ஏ, நீ வேண்டாத ஐடியாலாம் உனக்கு கொடுக்காத. என்ன ஓடி போறதா? நல்ல ஐடியான்னு தோணுது. தேங்க்யூ ஜூட். இந்த மாதிரி பிரில்லியன்ட் ஐடியாஸ் வேணும்னா என்கிட்ட கேளு. நோ ஜோட், அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையில தான் போய் முடியும். என் பொண்ணுக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸ்ங்கிறதே இல்லை. கொஞ்ச நாளைக்கு என்ன பார்க்காம இருக்கும்போது அவங்க என்ன மிஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஹியர்ஸ் த பிளான். நாளைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து மல்வானுக்கு ஒரு வெட்டிங்க்கு போறோம். நீ எங்க கூட வா ஜோட். மல்வான் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு, புரிஞ்சுக்க. ஸோ வாட் பா ஜோட் பிளான். This is top secret, okay? Get up. Bye, Sebastian. Hey. நான் சொல்றது கேளு. செம ஆப்பர்சூனிட்டி. சும்மா இல்ல, ரெண்டு பேருக்கும் நல்ல பொருத்தம். சொல்றது மட்டும் கேளு. இது எதில போய் முடியுமோ தெரியல. பேசுறதுல கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சுப்பா. அது வந்து ப்ளீஸ் குவைட். அது இல்லாம பிசினஸ் வேற டல்லா இருக்கு. இன்னொரு ஓவர்டிராஃப்ட் கூட எடுக்க வேண்டியது. 25 நீ 30,000 ரூபீஸ். ஹலோ ஆண்ட்ரியா, நீ யாருக்கு 30,000 கேஷ் கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருக்க? அது இங்க இருக்கிற கஸ்டமர் தான்ப்பா. நோபடி. நான் அப்புறம் பேசுறேன். ஆள் வந்திருக்காங்க. வாட் இஸ் ரோங் வித் யூ? இட்ஸ் மை டாட். ஹே, இதுல வெறும் 25,000 தான் இருக்கு. ஐ நீட் 30,000 ரூபீஸ். என்ன? எந்த விஷயமும் சரியா நடக்கிற மாதிரி தெரியலையே. இன்னொரு ஓவர் டிராஃப்ட் எடுக்கணும்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நான் ரெண்டு நாள் அங்கே போயிட்டு வந்துடுறேன். என்னங்க, வக்கீல் வந்து உட்கார்ந்துருக்காரு. ஏதோ நல்ல விஷயம் போல இருக்கு. அப்படியா? என்னன்னு கேட்டு வரேன்.
என்ன விஷயம் வக்கீல்? கங்க்ராச்சுலேஷன்ஸ், நமக்கு கோர்ட்லேருந்து சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு. அப்படியா? நாளைக்கு இதை எடுத்துக்கிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் பத்திரம் எழுதிடலாம். உடனே நான் ஹைகோர்ட்லேருந்து கிளியரன்ஸும் வாங்கிட்டு வந்துடுவேன். அப்போ அப்படின்னா பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது. ஜோட், ஜோட் எங்க போனா இவன்? Don't look for me. I'll be long gone. நீ சொன்னதை விட சீக்கிரமாவே எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். பார்ட்டி எப்போ நீ தான் சொல்லணும். பார்ட்டி கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். எல்லா பிரச்சனையும் தேரட்டும். முதல்ல அந்த மென்டல் அங்கிருந்து உடனே துரத்தி ஆகணும். ஜூட காணுங்க. என்னது? அவன் எங்கேயோ போயிட்டான் எனக்கு தோணுது. அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். நல்லா பாரு. நான் நல்லா பாத்துட்டேங்க. அவன் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிருக்கான். ஓ காட், முன்ன பின்ன தெரியாத இந்த ஊர்ல அவனை எங்கன்னு போய் தேடுறது? எழுதி வச்சுட்டு போயிருக்கானோ? சரி, அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கான். இன் மால்வா. இட்ஸ் அபவுட் 100 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் ஹியர், யூ நோ. அட கடவுளே, 100 கிலோமீட்டர்ஸா? அவனுக்கும் ஒரு பிரேக் வேணும்ல. நல்லது தானே? வீட்டை விட்டு ஓடி போறது நீ பிரேக் நான் சொல்லுவேன். இது பாரு, கோர்ட்ல இருந்து கடைசி பேப்பரும் வந்துருச்சு. இது வந்து ஒரு வாரம் ஆச்சு தெரியுமா? இவ என்ன தடுத்ததுனால தான் இவ்வளவு நாளா நான் பொறுமையா இருந்தேன். இனிமே நான் எதையும் கேட்கறதா இல்ல. உடனடியா வீட்டை காலி பண்ணி கொடுத்தாகணும். டொமினிக், நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை அப்படியே இருக்கட்டும். See, I want to try to help Jude. இல்ல, இதுக்கு முன்னாடி எப்பவாவது அவன் வீட்டை விட்டு போயிருக்கானா? இல்ல, இதுவரைக்கும் அப்படி பண்ணதில்ல. ஜூட் மாதிரி ஒரு ஆள் இந்த கோவாவுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களை சம்பாதிச்சு அப்புறம் அவங்களோடவே ட்ரிப்புக்கு போறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம்? இது என்ன பெரிய விஷயம்? எந்த பொறுப்பையும் ஏத்துக்க முடியாதனால அப்படியே ஊரை சுத்துறதுக்கு கிளம்பிட்டான். யாருகிட்டயும் சொல்லாம கண்ட பசங்க கூட. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சைக்காலஜிஸ்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. I show you something. Come on. Sit, sit. Okay. உட்காருங்க டொமினிக். இருக்கட்டும், பரவாயில்ல. ஓகே, சரி, கொஞ்சம் இதை பாருங்க, அப்புறமா இதை பத்தி நாம பேசுவோம். எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஆளுங்களையும் ஒவ்வொருத்தருடைய எமோஷன்ஸ் என்னன்னே தெரியல. சந்தோஷம், கவலை, சந்தேகம், கோபம், பயம், இது எப்போ ஃபீல் பண்ணும் நமக்கு எப்படி தெரியும்? கவலை இருக்கிற எல்லாருமே அழறது இல்லையே, சிரிக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தமா? இப்படி இருந்தாதான் சந்தோஷம் இல்ல. ஏடி ஏடி இரிச்சிருச்சுட்டு. 1986 நம்பரை 1-9 வரை இருக்கிற எல்லா டிஜிட்ஸ் கூடயும் டிவைட் பண்ண முடியும். அதுல 5 தவிர. ஆனா இந்த 1986 இருந்து 1 குறைச்சா கிடைக்கிறது 1985. இதில் 5 வச்சு மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெளிவாக தான் இருக்கும். எவ்ரிதிங் இஸ் கிளியர். நம்பர்ஸில் ஒரு உண்மை இருக்கு. எமோஷன்ஸில் அதில் இருக்கிற உண்மை என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. காரணம் எமோஷன்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கு. இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். இந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு காட்டினேன். நீங்க இப்ப பார்த்தது ஜூடோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்கள் தான். ஒவ்வொரு நாளையும் அவன் கடந்து போறதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். வாட் எவர் எல்ஸ் அரவுண்டிங் எவ்ரிவன், அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதோட ஒத்து போறதுக்கும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரகிள், அதோட வெளிப்பாடு தான் இப்ப நீங்க வீடியோல பார்த்தது. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? என் பையனுக்கு பைத்தியம்னா? நோ 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 டொமினிக், நாட் அட் ஆல். See, நான் கவனிச்சதுல எனக்கு தெரிஞ்சது ஜூடுக்கு இருக்கிறது ஆஸ்பர்ஜர் சிண்ட்ரோம்ங்கிற கண்டிஷன் தான். அப்படின்னா அது ஒரு விதமான ஆட்டிசத்தோட ஒரு மைல்டு கண்டிஷன் தான். இது ஆஸ்பர்கஸ் கீஸ்பர்கஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி ஆளுங்களை ஒரே வார்த்தையில சொல்லிடலாம், சோம்பேறி. நோ டொமினிக், அவன் சோம்பேறி இல்ல. இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு சாதாரண மனுஷங்களை மாதிரி அவங்கிட்ட ஸ்கில் இல்ல. மற்றவங்க கூட பழகும்போது நம்ம சில விஷயங்களை செஞ்சே ஆகணும். அதை ஜூடால புரிஞ்சுக்கவோ செயல்படுத்தவோ முடியல. அந்த பாடி லாங்குவேஜ் அவனுக்கு தெரியல. அப்புறம் வார்த்தைகளால் சொல்லப்படுற காமெடியோ கஷ்டங்களோ எதுவுமே அவனுக்கு புரியாம அதை அப்படியே ஏத்துக்குவான்.
போய் சாப்பிடான்னு நாம சொன்னா அவன் அப்படியே சாக போயிடுவான். சரி, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க உங்களையே ஏமாத்திட்டு வாழ முடியும் டாமினிக்? ஹீஸ் நாட் லைக் அஸ். அவன் நம்மள மாதிரி எல்லாம் இல்ல. டாக்டர், அவனுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? ஒரு நியூரலாஜிக்கல் கண்டிஷன் தான் இது, பை பர்த். இதுக்கு பெருசா ட்ரீட்மெண்ட்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு புரியல. ஓகே, லெட் மீ டெல் யூ. உங்களுக்கு தெரியுமா, சம் கைண்ட் ஆஃப் ஆட்டிசம் இல்லைனா இந்த மாதிரி குறைபாடுகளோட இருந்தவங்க தான் ஐசக் நியூட்டன், ஐன்ஸ்டைன், ஆல்ஃபர்ட் ஹிட்ச்காக், இந்த மாதிரி ஃபேமஸான ஆளுங்க தான். ஓகே, தெர் இஸ் நத்திங் டு ஒரி சோ மச். அவன் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே பலவிதமான அப்நார்மலிட்டி இருக்கு. நம்ம நார்மல் நினைக்கக்கூடிய பல பேர். நான் அன்னைக்கு நீங்கள் கிறிஸ்டல் பண்ண அந்த வயலன்ஸை பார்த்தீங்கல்ல, ஷீ இஸ் த ஹெல்ப்லெஸ் விக்டிம் ஆஃப் த பைகோலஸ் டிஸார்டர். ஓகே, அவன் மனசு ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும், பிட்வீன் ஜாய் அண்ட் டிஸ்பியர். இட்ஸ் அ சைக்கிள். மேபி அந்த அப்நார்மலிட்டிஸ் தான் அவங்கள ஃப்ரெண்ட் ஆக்கியிருக்கலாம். ஓகே, ஐ டெல் யூ வாட், அன்பு செலுத்த மனசு இல்லாதது தான் ரொம்ப பெரிய அப்நார்மலிட்டி. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸும் நீங்களும் சப்போர்ட் பண்ணா போதும், ஹி வில் பிகம் நார்மல். கிறிஸ்டல் கேன் பிகம் நார்மல். ஸோ லெட் அஸ் நாட் டு பி பிளாக் டு தட். ஓகே, ஹே கைஸ், கம் ஆன், டோன்ட் லுக் சோ சேட், என்ஜாய், பிகாஸ் வி நோ த வேர்ல்ட் இஸ் நாட் பர்ஃபெக்ட் இல்லையா, கம் ஆன். எனக்கு வேண்டாம். Why? Because எனக்கு மியூசிக் தெரியாது. என்னனே தெரியாம எப்படி நான்? ஜூட், உன்னோட கணக்கு இருக்குல்ல, மியூசிக்ன்றது ஒரு கணக்கு தான். மல்டிப்ளிகேஷன் அண்ட் ப்ரோக்ரெஷன், இட்ஸ் ஆல் அபௌட் a sequence 2 4 and 8. See? That's all. இந்த புடி ஜூட், உனக்கு என்ன தோணுதோ வாசிச்சுக்கோ. Just remember the sequence 2 4 8. சும்மா ஜாலியா வாசி. Please, come on. Coming. Okay, just let go, feel free, take a chance. Okay, rhythm that gets you heart and soul.
But let me tell you, baby, it's called rock and roll. Rock and roll. உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா, அவன் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு நாள் மழைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடணும்னு அவங்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் அன்னைக்கு நம்ம வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. கதவு பூட்டியிருக்கிறத பார்த்துட்டு ஜன்னலை உடைச்சிக்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே போயிருந்தான். அன்னைக்கு அவனை நான் ரொம்ப அடிச்சிட்டேன். ஆனால் அவன் நான் சொன்னதை அப்படியே செஞ்சான். அவ்வளோதான். அந்த செபாஸ்டியன் சொன்னது உண்மைதான். இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பைத்தியம் இருக்கு. அந்த அளவுக்கு கிரிக்கெட்டில் பைத்தியம்னா ஜூடுக்கு கணக்கில். எனக்கு பணம் சம்பாதிக்கிறதுல இந்த உலகத்தில் எப்போதான் ஒரு தெளிவான தலைமுறை உருவாக போகுது. கவலைப்படாதீங்க, நீங்க பண்ண ஒவ்வொரு விஷயமும் அவனோட நல்லதுக்காகத்தான் எனக்கு தெரியும். படுத்து தூங்குங்க. ஜூட், பியர் வேணுமா? நோ நோ. ஷூர்? வேண்டாம், நான் குடிக்க மாட்டேன். ட்ரை பண்ணு. வேண்டாம். ஓ, தி சாங். என்ன தெரியுமா, இந்த உலகத்துல கொஞ்ச காலம் தான் நம்ம வாழ போறோம். அந்த வாழற காலத்துல நிறைய நான்சென்ஸ் பண்ணி லைஃபை என்ஜாய் பண்ணணும். நான் சொல்றத ஒத்துக்கிறியா இல்லையா? உனக்கு டான்ஸ் ஆட தெரியும் இல்ல? நோ நோ நோ. நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன், வா. கம் அவுட். நோ நோ, ஐ டோன்ட் வாண்ட். கம் ஆன், ஐ டீச் யூ. டான்ஸ் ஆட தெரியலனா எப்படி? யூ மஸ்ட் ட்ரை. இப்படி தான் எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க. What a wonderful world.
இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. யா, சோ யூ லைக் மீ ஆர் யூ லவ் மீ? சொல்லு, நீ என்ன லவ் பண்றியா? ஐ டோன்ட் நோ, இட்ஸ் டிஃபிகல்ட். தட்ஸ் ட்ரூ, லவ் இஸ் வெரி டிஃபிகல்ட். Jude! அந்த தண்ணியை கொஞ்சம் எடுப்பா. தேங்க்யூ சுசமா. தோசை நல்லா கிறிஸ்பியா இருக்குல்ல, அப்படி இருந்தா தான் உனக்கு பிடிக்கும். நான் நேத்து ராத்திரி சாரி. எதுக்குடா, எங்க துணை இல்லாம நீ அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தது எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. பி ப்ரௌட் ஆஃப் யூ. உனக்கு கோவா பிடிச்சிருக்கா? இங்கே கோவாலேயே இருக்கணுமா? எஸ், ஐ லைக் கோவா. ஓகே, இஃப் யூ ஆர் ஹாப்பி, வி ஆர் ஆல்சோ ஹாப்பி. அப்போ பேண்டு கூட போய் பிளே பண்ணுறது அது நல்ல விஷயம் தானே? அப்புறம் இன்னைக்கு உன் பேண்டுக்கு வேற ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா? ஏன்னா ஈவினிங் இங்கே ஒரு பார்ட்டி பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். பார்ட்டியா? அப்பா நீங்கள் ஒரு செலிப்ரேஷன். நமக்கு அந்த ஹேஷிப் சர்டிஃபிகேட் கிடைச்சதுலேருந்து டிசோசா கூட பார்ட்டி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. இன்றைக்கி வச்சிடலாம் தோணுச்சு. அப்போ நீங்கள் இந்த வீட்டை விற்க போகிறீங்களா? அப்பா அப்படிலாம் ஒன்றும் பிளான் பண்ணலை. என்ன நடக்குதோ நடக்கட்டும். அப்புறம் இன்றைக்கி என்னோட பார்ட்டி, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வா சரியா? கிறிஸ்டல், 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 உனக்கு ஒன்று தெரியுமா? அப்பா ஒத்துக்கிட்டாரு. கிறிஸ்டல், 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 என்ன இதெல்லாம்? இவளுக்கு ரொம்ப முடியல, ஹாஸ்பிடல்ல இருந்து வரோம், ப்ளீஸ் ஜஸ்ட் மூவ். எதுக்கு டேப்லாம் போட்டு பாக்குறீங்க? சொன்னல இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு, நீ முதல்ல கிளம்பு. நீ தான் இதல எடுத்துக்கல்ல, என் பெர்மிஷன் இல்லாம இந்த ரூம்க்குள்ள வந்து டேப்ஸ்ல எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உனக்கு? திஸ் இஸ் மை பர்சனல் டைரி. எதுக்கு எடுத்தீங்க? நீங்கள சும்மா உட்கார்ந்து போட்டு பாத்து சிரிக்கிறதுக்கா? ஜூட், சொன்னல அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு, நீ முதல்ல கிளம்பு. We will talk later. இல்ல, என் ரூம்ல இந்த டேப்ஸ்ல எடுத்துக்கா, இது என்னோட பர்சனல் டைரி. இதெல்லாம் எடுக்க சொல்லி மட்டும் யார் சொன்னது? Who told you to take this? பொல்லாத டைரி. டைரி எழுத நீ என்ன பெரிய நெல்சன் மட்டேடாவா?
just get out Jude அப்படி எல்லாம் போக முடியாது ஏங்க என்ன கேக்காம எதுக்கு என் டைரிஸ்ல எடுத்து பாக்குறேன் என் ரூம்ல வந்து எத்திக்ஸ் எல்லாம் எடுக்கிறது உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது இட்ஸ் மை பர்சனல் டைரி இது என் சொந்த விஷயம் இது என் பெர்மிஷன் இல்லாம யாரும் எடுக்கவே கூடாது this is my டைரி let's shut up okay both of you listen to me அண்ணக்கே நான் சொன்னேன் ரெண்டு பேரும் இவ்வளவு டீப் ஃப்ரெண்ட்ஸ் ஆக வேண்டாம் I told you, you know, you didn't listen. Million times I told you. Now look at the state of this place. Look at her. உனக்கு ஒன்று தெரியுமா நேற்று ராத்திரி நிறைய டேப்லெட்ஸுகளை முழுங்கி சுய நினைவே இல்லாம ஒரு பொண்ணு மாதிரி கிடந்தா I had to drag her to bloody hospital. இது என்ன எழுதிருக்கீங்க Asperger's, autism, Jude? நீங்க இந்த டேப்ல பார்த்து என்ன ஸ்டடி பண்றீங்களா வாட் இஸ் திஸ் எஸ் ஜூட் உன்னை ஸ்டடி பண்ண தான் நான் முயற்சி பண்ணேன் உனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன் And she helped me with that. What's wrong with that? Just yesterday, நேத்து உன் அம்மா அப்பா கிட்ட இத பத்தி நான் பேசினேன் see there is a slight very slight abnormality in this situation abnormal நான் abnormal இருக்கேன்னு parents கிட்ட சொன்னீங்களா அது எப்படி நீங்க என்ன சொல்லலாம் என் parents கிட்ட நீங்க இந்த மாதிரி டேப்பை பார்த்து ஸ்டடி பண்ணி நீங்க என்ன ஒரு கினி பிக் மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்கல நான் abnormal இருக்கேன்னு என் parents கிட்ட சொன்னீங்களா ஜூட் உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நீ உன்ன பொறுத்த வரைக்கும் நார்மலா தான் இருக்க நீயா தான் இருக்க நீங்க போய் சொல்றீங்க நீங்க எல்லாரும் எட்டு போய் சொல்றீங்க நீங்க பேண்ட்ல சேர்த்ததும் இவ கண்ணு அழகா இருக்குன்னு சொன்னா இது எல்லாமே போய் I am surrounding man by crazy people. Damn it. Oh yeah. Now normal illa. Na ellar madriyum illa nu டாக்டர் செபாஸ்டின் சொல்றாரு என் கண்டிஷனுக்கு பேரு ஆஸ்பர்ஜஸ் சிண்ட்ரோம் ஆஸ்பர்ஜஸ் சிண்ட்ரோம் தேங்க்யூ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு தெரியலையே ஆமா அம்மா ரொம்ப நாள் ஆச்சு உங்க ஹெல்த் எல்லாம் நார்மலா இருக்குல்ல பாட்டி என்னடா முடிஞ்சா ஜஸ்ட் கனெக்ஷன் எங்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு இங்க வா யா கோ குடு 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 ஆ பாத்து குடு பாத்து வெய் என்ன பண்ற ம் வேர் இஸ் தி பிளக் பாயிண்ட் ஜூட் கிறிஸ்டல் வரலையா தெரியாது வெயிட் பண்ண வேண்டாம் ஆண்ட்ரியாவையும் வர சொல்லியிருக்கலாம் அவளுக்கும் இந்த மாதிரி பார்ட்டினா ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு சின்ன பார்ட்டிக்காக அவளை அங்கிருந்து இங்கே கூட்டிட்டு வரணுமா இப்போ சீசன் ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும்னு தெரியும்ல அது சரி நீங்கள் இன்னும் மாறாம தான் இருக்கீங்க சும்மா பணத்தையே கணக்கு பார்க்காம வந்திருக்கிற சொந்தக்காரங்களையும் ஃப்ரெண்ட்ஸையும் என்டர்டெயின் பண்ண பாருங்க இவனுங்களையா இவனுங்க கூத்தை பார்க்கறதுக்காகலாம் நான் இங்கே பார்ட்டி நடத்தலை ஜூடுக்காக தான் அவன் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்காக அவனை என்கரேஜ் பண்றதுக்காக ஹலோ டொமினிக் சார் கொஞ்சம் இங்கே வாங்க கெஸ்ட் எல்லாம் வர சொல்லிட்டு நீங்க வைஃபோட உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்கீங்க மரியா சொன்னா நீங்க நல்ல ஃபுட்டை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சாப்பிடுங்க சாப்பிடுங்க உங்க வீட்டில் நாலு வேலை சமைச்சு போடுறதுக்கு ஆள் இருக்கிறதுனால உங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை இல்ல யூ ட்ரை திஸ் கோபா விண்டாலோ சூப்பர் வேணா வேணா எனக்கு ஒரே நெஞ்சரிச்சலா இருக்கு அது மட்டும் இல்லாம கோவா ஃபுட் எனக்கு அவ்வளவு பிடிக்கல அதுக்கு தானே இவனை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த எரிச்சலே மாயமாயிடும் கம் ஆன் ஒன் ஃபார் யூ நீங்க குடிங்க எனக்கு இதெல்லாம் அவ்வளவு பழக்கம் இல்ல டொமினிக் கொஞ்சம் வாய் 1 மினிட் ப்ளீஸ் 1 நிமிஷம் வா நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க இப்ப கேஸ் என்னப்பா பண்றது கேஸ் நடக்கிறபடி நடக்கட்டும் இதெல்லாம் ஒண்ணு நான் எனக்காக பண்ணல இதோ என் பையனுக்காக பண்றேன் சோ அவன் கோவால இருக்க ஆசைப்படுறான் இது எல்லாமே அவனுக்காக தான் அப்ப அந்த அவுட் ஹவுஸ் அவுட் ஹவுஸ்ல இப்போதைக்கு அவங்க இருக்கட்டும் இந்த வீடெல்லாம் மனுஷங்க தங்கறதுக்காக தானே கட்டியிருக்கோம் நாம போகும்போது எல்லாத்தையும் கொண்டா
மரியா நல்லா பிரஸ் பண்ணுங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணா என்ன தயங்காம கேளுங்க. சரியா? வாட் இஸ் திஸ்? இதுக்கு மேல இங்க இருக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுத்து வைக்கல. நோவே நோவே, நாங்க இங்க இருந்து போலான்னு முடிவு பண்ணிட்டோம். இந்தாங்க, பிளீஸ் கீப் இட். இத உங்ககிட்டயே கொடுத்துடலான்னு டாமினிக் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருந்தாரு. கிறிஸ்டல், பிளீஸ் கோ. Please, I'm sorry for... I'm sorry too, about everything. கொஞ்சம் வெளியே வரலாம்ல? நான் இப்போ வெளியில் வந்து என்ன பண்ண போகிறேன்? உன்னை சென்ட் ஆஃப் பண்ணுமா? இல்லை, என் கூட கொச்சினுக்கு வரியான்னு கேட்கணும். Why? Why should I come? நீ கூட இருந்தா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கு. யூ மீன் உனக்கு என்னோட தேவை இருக்கு? இல்ல, தேவை இருக்கு, ஆனா அது மட்டும் இல்ல. ஐ வாண்ட் யூ டு கோ நவ் ஜூட். கொஞ்ச நேரம் போச்சுன்னா நானே முன்ன இங்க இருன்னு சொன்னாலும் சொல்லுவேன். அதனால தான் சொல்றேன், பிளீஸ் கோ. பட் வாய்? என் கேரக்டர் அதான், பிஃபோர் சம்வன் லீவ்ஸ் மீ நானா பிரேக்அப் பண்ணிடுவேன். தட்ஸ் ஹவ் ஐ ஆம். ஏய் ஜூட், அட்லீஸ்ட் ஐ வாண்ட் டு சீ யூ. கொஞ்சம் வெளியே வாயேன். ஜஸ்ட் கோ ஜூட், ப்ளீஸ் கோ. Se você agora estou e vivo a pensar, meu dia agora é noite e já me falta o ar. Porque a noite te levou, o sol já nem vê. We make mistakes, we have our faults, and God knows whom to pay.
ஃப்ரம் எ ஷிப். இன்னைக்கு நம்ம டொமினிக்கோட ஆத்மாவுக்காக ப்ரேயர் பண்ணும்போது நாம் புரிஞ்சுக்கிறோம், அன்பும் பொறுப்பும் நிறைஞ்ச ஆள் தான் டொமினிக்னு. ஹி வாஸ் வரிட் அபவுட் த வெல்ஃபேர் ஆஃப் ஹிஸ் வைஃப் மை சிஸ்டர் மரியன், டாட்டர் ஆண்ட்ரியா அண்ட் ஹிஸ் சன் ஜூட், ஹூஸ் எக்ஸெப்ஷனல் டேலண்ட் ஹி வாஸ் ப்ரவுட். அதான் 20,000 பேங்க் அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகல. வேர் இஸ் த 20,000 மிஸ் ஆகுது, 7,000 மிஸ் ஆகுது, 9,500 மிஸ் ஆகுது. அப்புறம் இந்த பில் பாரு, இந்த பில் படி பார்த்தா 5,800, அப்புறம் 2,309. இது எங்கிறது, திஸ் இஸ் 1,800, திஸ் இஸ் ஸ்மால் அமௌண்ட். இது கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த பிக் அமௌண்ட் 20,000 காணும், அந்த மணி இதில் காணுமே, அக்கௌண்ட்லேயே இது வரல. ஐ வாண்ட் தட் ஆன்சர். நீ இப்படி எல்லாத்தையும் பாத்துக்கிறது அப்பாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பா சொன்னது எல்லாம் கரெக்ட் தான். கில்ராய் பத்தி கூட உனக்கு எப்படி அது தெரியும்? நான் அந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணேன். அவன் உன்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கான். God, I was so stupid. ஏதோ முக்கியமான விஷயத்துக்கு தான் அவன் டு கால் தட். ஐ ஜஸ்ட் பரவாயில்ல விடு, பணம் தானே போச்சு. ஜூட், ஒரு பாய் சொல்றதுக்காக தான் இந்த லெட்டர். நான் ஷிம்லாக்கு போறேன், டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ்ல வாலண்டரி ஒர்க் பண்ண போறேன் கொஞ்ச நாளைக்கு தான். ஐ நீட் டு கெட் அவே ஃப்ரம் திஸ் பிளேஸ், ஃபைட் த டீமன்ஸ் இன்சைட் மீ, சம்வேர் ஃபார் அவே. Considering your passion knowledge of marine life, we are pleased to offer you job of marine physics research assistant ins of the post you are life from. If you willing to accept the offer, please report the office of Kerala U. Your job appointment, it became Monday on July 1st. Salary of 7 lakhs per annum. John, congratulations. See, namukitta yerkanave sonnala avanga un theramai purinjikuvaanga nu. I am so proud of you, John. So proud of you. Na velaikkalam polama. Come on, John. Nee pogana. Nee inda velaikku eppadiyavadhu pogana. Goa unakku pidicha ooru thane. Adhu illama unakku anga nariya friends irukanga la. Sebastian, Crystal. John. உங்களை இங்க தனியா விட்டுட்டு நான் அங்க போறதா இல்ல? நான் ஏன் இங்க தனியா இருக்க போறேன்? நானும் உன் கூட தானே வரேன். நான் உடனே சூசனுக்கு போன் பண்ணி இதை சொல்லணும், அப்பதான் பங்களாவெல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க. நீ சீக்கிரமா கிறிஸ்டலுக்கு போன் பண்ணி சொல்லு, நாளைக்கு நம்ம எல்லாம் அங்க வரோம். கங்க்ராட்ஸ் ஜூட்,
உனக்கு அந்த வேலை கிடைக்கும்ன்றதுல எனக்கு நிறைய நம்பிக்கை இருந்துச்சு. உன்ன மாதிரி ஒரு டேலண்டடான நாலேஜபிள் பர்சன் அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. ஐம் சோ ஹாப்பி ஃபார் யூ. அதோட ஒரு பீஸ் தான் இது. அதே மாதிரி இது கோவாக்கு வந்ததும் நான் உன் கூட இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோ. கோ அரவுண்ட், டேக் மை ஸ்கூட்டர், ஃபீல் ஃப்ரீ ஜூட். ஜூட், உனக்கு ஏதோ ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைச்சாங்க பாரு, அதான் தப்பு. சேஞ்ச் மற்றவங்களுக்கு தான் தேவை, இன்க்ளூடிங் மீ. யூ ஜஸ்ட் ஃபீல் செல்ஃப் ஜூட், தென் ஐம் ஷோர் ஒன் டே லவ் வில் ஃபைண்ட் யூ. ஒன் டே அங்கிள் ஆல்மோஸ்ட் டோனி ஃபெலோ பேட்டிங் லைக் எ ஹெலிகாப்டர் மேன். வாட் எ ஸ்டார்டர். ஐயோ, வாட் என்னாச்சு? வாட் ஹேப்பன்? வி வான், வி வான், வி வான். ஐ அம் வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. ஜோட், ஜோட், ஐ லவ் யூ மை பாய், ஐ லவ் யூ. கிவ் யுவர் ஹேண்ட். பார்த்தல, சில நேரங்களில் நம்ம மனசு சொல்லும், அது அப்படியே கேட்டால் போதும். ஜார்ஜ் கொரியன், எஸ், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு கார்ல டிராப் பண்ணது நான் தான். ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு கூட நம்ம கடலாமியோட கேஸ் பத்தி பேசிட்டு இருந்தோமே. கடலாமே டெம்பரேச்சர் அங்கே இல்ல. எனக்கு வேர்ல்ட் அக்வாடிக் கவுன்சில் ரிப்போர்ட் கூட அனுப்பிச்சிருக்காங்க. டேய், அங்கே நில்டா, உனக்கு அவங்க ரிப்போர்ட் அனுப்பிறதுக்கு நான் என்னடா செய்ய? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இல்ல, இப்ப இருக்கிற டெம்பரேச்சர் வந்து 32.5 தானே? கோட்டடியா, அதோட கொஞ்சம் கூடுதலா இருக்கு. ஏப்பா, ஏய் ஜார்ஜ் கொரியன், மாயா ஜாலம் தெரிந்தவன். மனதை வசியம் செய்பவன், குத்தம்
குறைகளும் இனி இல்லை என்றும் வாழ்வினிலே தொடுவானம் தூரமில்லை நீ முயன்றால் எதுவும் சாத்தியமே Hey, don't worry, Jude, breathe easily கனாக்களை நிஜமாக்கிடு செய்து காட்டிடு Hey, don't worry, Jude, breathe easily சிறடை விரித்து நீ பறந்து காட்டு உன் புகழை உலகம் பாடும் பல சாத்திரங்கள் நீ கற்றுக்கொண்டு பல சாதனைகள் புரிவாய்